இன்னைக்கு லக்கி தான். இந்தா தம்பி, இன்னைக்கு ஏன் முகத்துல முடிச்சிருக்கிறேன். இன்னையில இருந்து வசூல் அப்படியே அள்ளி கொட்டணும். பாப்போம். பாபு, உனதான் தேடி சொன்னேன். 7:25. எதுக்குத்தான் வண்டியை நிறுத்தினியா? ஏண்டா ஓசி கேட்கறதுல அதிகாரம் வேறையா? ஆளே இருந்து போனி கூட ஆகல. இந்தா பர்சனை எடுத்துக்கிட்டு 25 ரூபா ஒழுங்கா எடுத்துக்காத. ஏ பாபு, நேரா சீக்கிரமா 3 லைட் ஓட்டு கொடு. ஏண்டா ரமேஷ், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஹோட்டல்ல உட்கார்ந்து திங்கிறீங்க. முக அழகு கெட்டு போவாது. சிரிக்காத. சம்பாதிக்கிறது 300 ரூபா, செலவு பண்றது 500 ரூபா. ஏன்டா அப்படி லிமிட்ட தாண்டி போற? ஒரு லிமிட்ல நில்லுடா. யாரா இந்த காலத்துல பழத்துக்கு தாண்டா மதிப்பு. எனக்கு அறிவு இருக்குது, பணக்காரன் ஆகிறதுக்கு பிளான் இருக்குது. ஆனா முதல் தாண்டா இன்னைக்கு நான் ஒரு பெரிய மனுஷனை பார்க்க போறேன். என் பிளானுக்கு அவன் ஒத்துக்கிட்டான் அப்ப நான் லட்சாதிபதி தாண்டா. எதுக்காக சிரிக்கிறீங்க? அந்த காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களை பார்த்தா இது வரைக்கும் பெண்களுடைய முகத்தை பார்த்த மாதிரியே தெரியலையே. பார்த்திருக்கிறேன், ஆனா உங்க மாதிரி பெண்களை நான் பார்த்தது. ஏன் மிஸ்டர், பேசாம இந்த இடத்தை விட்டு நகருங்க. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்க. இந்த டேபிளை நான் ரிசர்வ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் ஒரு முக்கியமான ஆளை சந்திக்க போறேன். முக்கியமான ஆளா? ஏண்டி நீயா? ஏண்டி நீயா? ஏண்டி நீயா? மன்னிக்கணும், இங்க உங்களை யாரும் சந்திக்க ஆசைப்படல. மன்னிக்கணும், என்ன சந்திக்க வேண்டிய தகுதி உங்க யாருக்குமே இல்ல. நீங்க போலாம். மாட்டோம், நாங்க இங்கே தான் இருக்கோம். வேணும்னா நீங்க போய் மேனேஜர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்றது பெண்களுடைய குணம். நான் நினைச்சா உங்க எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல வெளியே அனுப்பிச்சு. அப்படியா? பாக்கலாம். நீங்க ஒண்ணும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. கேளுங்க. நீங்க ஒன்னும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கேளுங்க. அச்சமெங்கே நாமெங்கே அன்றிருந்த பெண்களெங்கே மிச்சமுள்ள பெண்மையெல்லாம் விலையாகி போனதிங்கே விலையாகி போனதிங்கே. ஆடைய பாரு ஜாடைய பாரு, பெண்ணல்ல இவன் பெண்ணல்ல. அரை வெட்டு தலையுடன் முக வெட்டு பாரு. பெண்ணல்ல இவ பெண்ணல்ல 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 பெண்ணல்ல. ஆடைய பாரு ஜாடைய பாரு, பெண்ணல்ல இவ பெண்ணல்ல. நகத்துக்கு நகம் கொஞ்சம் சாயத்தை அடித்து, நடைகட்ட காலுக்கு ஒரு முட்டு கொடுத்து ஒரு முட்டு கொடுத்து, இடை மட்டும் மறைத்து, அடிக்கடி பயமின்றி சிரிக்கும் சிரிப்பிலே ஐயைய பாரு அக்கா பாரு, ஐயைய பாரு அக்கா பாரு. பெண்ணல்ல 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 பெண்ணல்ல. ஆடைய பாரு ஜாடைய பாரு பெண்ணல்ல இவ பெண்ணல்ல. கூந்தல் முன்னாடி குழிவிட்ட கண்ணுக்கு கருப்பு கண்ணாடி, ஒரு வண்டி மை கொண்டு புருவத்தை தீட்டி உருவம் தெரிய விட்டு தழுக்கு குலுக்கு நடக்கிற நடையிலே நாட்டிய கூறேன். ரகசியமாக சொல்லு பாட்டி உன் வயதே. ஐயைய பாரு அக்கக்கா பாரு ஐயைய பாரு அக்கக்கா பாரு. பெண்ணல்ல 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 பெண்ணல்ல. ஆடைய பாரு ஆடைய பாரு பெண்ணல்ல இவ பெண்ணல்ல. அரை வெட்ட தலையுடன் முக வெட்ட பாரு பெண்ணல்ல இவ பெண்ணல்ல 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 பெண்ணல்ல. என்னங்க கொஞ்சம் கூட அசைவே இல்ல. உட்காருங்க. என்ன உட்காருங்க. உங்க பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓஹோ. ஆமா ஒரு கச்சேரிக்கு என்ன வாங்குறீங்க? கச்சேரியா? ஆமா. நீங்க பாகவதர் தானே? பாகவதரா? இந்தாமா என்ன யாருன்னு உனக்கு தெரியாத போட்டு. நீங்க யாரு? நான் ஒரு இன்ஜினியர். இதே டேபிள்ல இன்னும் 5 நிமிஷத்துல லட்சாதிபதி லட்சுமண சாமி சந்திக்கப்பாரு. லட்சாதிபதி லட்சுமண சாமியா? ஆமா ஆமா. யாரு அந்த? ஆமா அதே லட்சாதிபதி தான். அவர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் திட்டத்தை பத்தி பேசப்பாரு. ஓஹோ. அப்ப உண்மையிலே நீங்க பெரிய ஆளுதான். ஏதோ. உங்க பேரு? ரமேஷ். ரமேஷ். இந்தாங்க அந்த பெரியவர் வர நேரமாச்சு. உங்க விசாரணையை குறைச்சிக்கிட்டு இடத்தை காலி பண்றீங்களா? சரி சரி நான் போறேன். நீங்க அவரை சந்திக்கிறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லை. ஆனா அவர் இன்னைக்கு வரமாட்டார். என்ன? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு அவர் பங்களாக்கு வர சொன்னார். நீங்க நீங்க அவர் செக்ரட்டரியா? இல்ல. அப்போ நான் அவருடைய மகன். நீங்க நீங்க 15 15 15 20 20 20 25 25 30 30 30 35 35 என்றது நிறுத்திட்டு எனக்கு பாருடா. அடாடாடா ரொம்ப அழகா இருக்கிறடா. 40 40 40. இன்னைக்கு வாழ்க்கையிலே எனக்கு அதிர்ஷ்டமான நாள்டா. ஏடா டேய் என்ன விட உனக்கு கடன் கொடுக்கறது கைவசம் ஒரு கடங்காரன் கிடைச்சிருக்கானா? டேய் பாபு கிண்டல் பண்ணாதடா. நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு கார் இரவலுக்கு வாங்கி கொடுறா. ஏன் 2 மணி நேரம் போதுமே? 1 மணி நேரம் காரை வைக்கிறதுக்கு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு 1 மணி நேரம். அடாடாடாடா நான் சொல்றது கொஞ்சம் விவரமா கேட்கிறேன். எனக்கு ஒரு சவுரட் கார் இரவல் வாங்கி கொடு. அந்த கார்ல இருந்து நான் போய் இறங்கணும். என்ன பார்த்து அப்படியே அசந்து போகணும். உன்னை பார்த்து எவன்டா அசருவான்? இருக்கிறான்டா ஒரு பெரிய லட்சாதிபதி. அவன் மகனை நான் இப்பதான் சந்திச்சேன். நாளைக்கு சாயந்தரம் அந்த பெரிய மனுஷனை ஒரு பிசினஸ் விஷயமா சந்திக்கிறது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஐயோ படி இல்லாம நடக்கிறானே. பாபுடே நான் உண்மைதான்டா சொல்றேன். தயவு செய்து ராஜா இல்ல நாளைக்கு ஒரு காருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுறாங்க. தவடைய புடிச்சுக்கிட்டு ஆட்டுற அது முன்னே ஆடி போயிருக்கு. ஏற்பாடு பண்றேன்டா. அப்பாடா. ஆமா நீ ரெட்ட மாட்டு வண்டி கட்டியா ஒத்த மாட்டு வண்டி கட்டியா? முதலாளி வணக்கம் முதலாளி. யாரா அது? பாபுவா? ஆமாடா. சுவிக்குமா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன். உங்ககிட்டதான் வந்தேன். ஒரு முக்கியமான வேலை அது நடந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு பேரு தெரியும். ஏன்டா அதை போட்டு சித்திரவதை பண்றேன்? காலை பிடிக்கிற புத்தி ஒன்ன விட்டு போகலையே முதலாளி. இந்த உலகத்திலேயே நான் 2 பேர் காலை தான் பிடிப்பேன். 1 கடவுள், 2வது என்ன வாழ வச்ச தெய்வம் நீங்க. டேய் பாபு முதலாளி நீங்க மனசு வைக்கல என்ன நான் தானா மூணா கானா வாயிருப்பேனா? அது என்னடா தானா மூணா கானா? தங்களால் முன்னேறிய கார் ஓனர். ஓஹோ. ஏ பாபு உனக்கு இன்னும் அந்த பழைய புத்தி ஒன்ன விட்டு போவறடா. பழைய புத்தி என்ன புத்தி அது? பேசும்போது சுருக்கி பேசு. ஆமா இப்ப நீ எங்க வந்த? உதவி தேவை. என்ன உதவி? நாளைக்கு நாளைக்கு கார் கார் 2 மணி நேரம். சந்தியா அடிக்கிற விளக்கமா சொல்றான், எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க தான் சொன்னீங்க சுருக்கி சொல்றான்னு, சுருக்கி அதுல கொஞ்சம் கொஞ்சம் நறுக்கின்னு சொன்னேன், புரியல. நறுக்கி சொல்லவானா, நீட்டா சொல்லு. முதலாளி, நாளைக்கு என்னுடைய நெருங்கிய நண்பனுக்கு கல்யாணம். நீங்க மட்டும் மனசு வச்சு ஒரு 2 மணி நேரம் கார் கொடுத்தீங்கன்னா அவன் கல்யாணம் சும்மா அப்படி ஜாம் ஜாம்னு நடக்கும். என்ன பாபு, உன் கல்யாணத்துக்கு எங்களை எல்லாம் கூப்பிட மாட்டியா? யாரு, ஏன் கல்யாணமா? நீங்க என்னமா கதையவே மாத்துறீங்க? இந்த ஊர்ல உள்ளவன் எல்லாம் கல்யாணம் பண்ணி ஒண்ணு மிச்சம் இருந்தாதான் எனக்கு. ஏமா வணக்கமா, மறந்துட்டேன். சாதாரண விஷயத்துக்கு என் மூளையே உறிஞ்சிட்டான். அட ஏன்டா சும்மா உரிகிற? சரி சரி, இந்த லேண்ட் மாஸ்டர் எடுத்து கொடுப்போம். லேண்ட் மாஸ்டரா? என்னடா மாஸ்டர், என்ன ஆச்சு? என்ன முதலாளி, மறந்துட்டீங்களா? 3 மாசத்துக்கு முன்னால தானே ஒரு கிழவி மேல ஏத்தி அவ காலை கவிக்கிட்டு 6 மைல் ஓடியாந்த வண்டி ஆச்சுதே. இத கல்யாண வீட்டுக்கு எடுத்துட்டு போனா மோள அடிக்கிறவன முட்டுச்சுன்னா. ஏய் பாபு, இப்ப என்னதான் செய்ய சொல்ற? அந்த வண்டி வேணுமா? அம்மா, பொண்ணும் பொண்ணோட அப்பாவும் இந்த வண்டியை பார்த்தா அப்படியே அசந்து போயிடணும். சுண்டு சுருளாயி டிஞ்சு டிமாய் சொத்தின்னு கீழே உட்காந்துடணும். பாத்தியாமா, பொண்ணும் பொண்ணு அப்பாவும் அசந்து போய் அப்படியே கீழே உட்காந்துடணுமா? ஏண்டா, நீ காரு கேட்டது 2 மணி நேரம், அசந்து கார்லயே உட்காந்துட்டா கார் வீட்டுக்கு வந்து சேர்றது எப்போன்னு கேக்குறேன். கவலைப்படாதீங்க, சீட்டோட பேத்து கொண்டவே உள்ள போட்டு விட்டு காரை கொண்டாந்துடுவேன். ஓஹோ, அப்படியா? சரி, எடுத்துட்டு போ. நன்றிமா. சாவி கார்ல இருக்கு. காரு சாவி இருக்கிறதுல கார் இருக்கும். போட டிரைவர் பாபு, டிரைவர் திருடி போயிட்டான். உள்ள போடா. ஆரம்பத்துல ஏண்டா இந்த ஸ்பீடு? என்னமோ உங்க மாமா விட்டு வண்டி மாதிரி பறக்கிறேன். பாபு, நான் பார்க்க போற பிசினஸ் மட்டும் முடிஞ்சா இது மாதிரி 10 கார் வாங்குவேன்டா. 10 கார் அட்டை இல்லையா? இல்லடா, நெஜக்காரு. பிசினஸே முடியல, அதுக்குள்ளார இவ்வளவு பெரிய பிளானா? மொட்டை தலைக்காரி ஜடப்பில்ல வச்சுக்க ஆசைப்பட்டாலாம். அஸ்திவாரமே போடல, கட்டடத்தை எழுப்புறியாடா தம்பி. நான் பேச போற பிசினஸ் பேட்டோட பெருமானம் என்னன்னு தெரியுமா உனக்கு? 25 lakhs, 25 லட்சம் ரூபாய். அப்பளவு நயா போய் சாவா. சரி, அந்த பார்க்க போற பெரிய மனுஷன் தான் அப்பா. அது யாரா? ஏ பாபு, முன்னாலேயே பேர் சொன்னா மதிப்பு குறைஞ்சு போயிடும். சரி, வேண்டாம் ஓடு. ஆமா, அவன் மவளை சந்திச்சதா சொன்னி, அவ பேர் என்ன? அவ என் இதயராணிடா. நீ சொல்லாமலே அந்த பெரிய மனுஷன் பேரை நான் சொல்லட்டுமா? சொல்லு பாக்கலாம். வேண்டாம், இதயராணி அப்பன். அப்பனாவது டப்பனாவது சும்மாடுற. ஏ பாபு, பங்களா வந்தாச்சு. பங்களா வந்துருச்சா? படுவாயு பயில கொண்டாண்டா. பாபு பாபு பாபு, வணக்கம். வணக்கம். நீங்க 7 மணிக்கு வர சொன்னீங்க, கரெக்டா 7 மணிக்கு வந்தேன். அது நீங்க 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 இந்த கார்ல? ஆமா, நான் இந்த கார்ல தான் வந்தேன். என்ன பண்றது, பெரிய பிசினஸ் போகும்போது பெரிய கார்ல போக வேண்டியது. நான் இந்த காரை அடிக்கடி வெளியில எடுக்கிறதே இல்லை. ஏன்னா பெட்ரோல் செலவு அதிகம். அதோட சிறந்த பிசினஸ் மேன் ரொம்ப சிக்கனமா இருக்கணும். பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இது உங்க காரா? என்ன இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு சொந்தம் வச்சுங்க. அப்படியா? முதலாளி, இந்த காரு மூறவாய் வண்டியை தொட. நான் சொல்றது கொஞ்சம் டிரைவர், முதலாளி சொன்னது செய். போய் வண்டியை தொட. ரொம்ப நாளா வேலையில இருக்கானே பாக்குறேன். இல்ல, வேலையில இருந்து நிறுத்தி இருப்பேன். போனா போது, விட்டுடுங்க. அப்பா உங்களுக்காக காத்திட்டு இருக்காரு, வாங்க போ. முதலாளி, படுவாய் பயல, என் முதலாளியை தான் பார்க்க வர்றதா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னானா இந்த டயர்லாம் புடிங்கி விட்டுருப்பேனே. இந்தம்மா வேற கோரம் போட்டு உள்ள கூட்டிட்டு போறான். என்ன நடக்க போதோ ஆண்டவனே. இதுவரைக்கும் வேற யாருமே ஆரம்பிக்கல, வேற ஒரு இன்ஜினியரா இருந்தா இந்த திட்டத்துக்கு ₹1 கோடி எஸ்டிமேட் போட்டிருப்பான். அப்ப நீ இதுதான் சார் என் பிளான். இதுக்காக 4 வருஷம் நான் படாத பாடுபட்டேன். மிஸ்டர் ரமேஷ், இது ஒரு திட்டமா? என்னங்க, இது ஒரு திட்டமே இல்ல, அற்புதமான யோசனை. ஃபேக்டரி நிர்மாணத்துல இது ஒரு பெரிய திருப்பத்தையே உண்டாகும். நான் உன்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னா, நீ ஒரு பெரிய முட்டாள். ஆமா, என்ன பின்ன முன்னாலேயே இந்த திட்டத்தோட வந்திருந்தா, அதை நாமே தொடங்கி இருந்தா இப்ப ₹1 கோடி சம்பாதிச்சிருக்கலாமே. இப்ப முட்டை என்ன சார், இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட ஒரு வருஷத்துல ₹1 கோடி சம்பாதிக்கலாம். தேவை 25 லட்சம் தான். முடியாது, 50 லட்சம் தான். 50 லட்சமா? ஆமா, இந்த திட்டத்தை பெருசா ஆரம்பி. உன்னுடைய அறிவு, என்னுடைய பணம், இதுதான் நம்ம பார்ட்னர்ஷிப். லாபத்துல சரி பார்த்து. இன்னும் என்ன வேணும்? வேற ஒண்ணும் வேணாம் சார். வேணும் நிலம், ஃபேக்டரி கட்ட நிலம் தானே. அப்பா, ஆவடியில நம்ம நிலம் இருக்கே. எஸ் ரமேஷ், ஆவடிக்கு போய் நிலத்தை பார்த்துட்டு வா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க சொன்னபடி நான் நிலத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். வெரி குட், அப்படியே செய். இப்ப நீங்க பேசுனதெல்லாம் சரிதான்ப்பா. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ஓ, தாராளமா சொல்லுங்களேன். இந்த திட்டத்துக்கு நீங்க கொஞ்சம் பணம் போட்டா என்ன? அதுக்கு என்ன பணமா? அப்பா, அவர் பங்குக்கு சொந்த பணம் போட்டாதான் பொறுப்பு அக்கறையும் அவருக்கு இருக்கும். சபாஷ் கீதா, சரியா சொன்ன. ரமேஷ், நீ எவ்வளவு பணம் போடுற? நானா? ஆமா, போடுங்களேன் ஒரு 10-15 லட்சம். 10-15 லட்சமா? நீங்க தான் பெரிய ஆளாச்சே. இந்த சாதாரண பணம் உங்களுக்கு ஒரு பெரிய தொகையா? ஆமாமா, நான் பெரிய ஆள் தான். ஆனா இப்போ சரி, 5 லட்சம் போடுங்க. 5 லட்சமா? அதிகமா தெரியுதா? சரி, அதுவும் வேண்டாம். பேருக்காவது ஒரே 1 லட்சம் போடுங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். மிஸ்டர் ரமேஷ், நான் கிளப்புக்கு போற நேரமாச்சு, நான் வரேன். விஷ் யூ ஆல் சக்சஸ். டாடா. சார், சார். உட்காருங்க. ஓ, மறந்துட்டேன். ரமேஷ், என்ன இது? எங்க புறப்பட்டீங்க? சபாவுக்கு. சபாவுக்கா? கச்சேரி பண்றதுக்கு. நீங்க முந்தி கேட்டீங்களே பாகவதரான்னு, அந்த தொழிலையும் செஞ்சு இப்ப நீங்க கேட்ட ₹1 லட்சம் சேர்த்துக்கிட்டு முடிஞ்சா 70 ரூபாய் திரும்பி வரும். ரமேஷ், ரமேஷ், என்னங்க ரமேஷ், நில்லுங்க, கேளுங்களே. ₹1 லட்சம் நீங்க ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம். சரிதான் பாங்க, நீங்க நினைக்கிறீங்க இந்த காரை வித்தாவது நான் ₹1 லட்சம் கொண்டுட்டு வந்துருவேன். ஆனா இந்த காரு என்னுடைய அது எனக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எப்படி? ஏன்னா இந்த காரு என்னுடையது. உங்க காரா? ஆமா, பாபு என்கிட்ட தான் இரவல் வாங்கிட்டு போனான். பாபு? பாபு உங்களுக்கு தெரியுமா? அவன் எங்க பழைய டிரைவர். அப்படியா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்துமா என்ன இவ்வளவு சோதனை பண்ணீங்க? சோதனை என்ன, உங்க மாதிரி படிச்சவங்க இப்படி பகல் வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வந்து. சூடான பதில், சூடான பதில். இதத்தான் இவங்கிட்ட நான் சொல்லலாம்னு நினைச்சேன். இவன் எங்க காரை ஸ்டார்ட் பண்ணான், அங்க என் பாய ஸ்டார்ட் பண்ண கேட்டாதானே. பாபு, இது உங்க காரணம், ஏன்டா முதலே சொல்லக்கூடாது? எங்க நான் சொல்ல விட்டாதானடா? ஏ, யாரு வீட்டுக்கு போறேன்னு தானடா கேட்டேன். என்ன வீடுன்னு சொன்னியா? யார் தெரியுமாடா? அவதான் தான் என்னுடைய இதயராணி. மூடா வாய. ஏண்டா நான் வாய மூடிக்கிட்டு இருக்கணும்? எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லி தாண்டா தீர்வேன். அவங்க வீட்டுல தாண்டா சோறு தின்னு வளர்ந்தவன். டேய், அவங்களால தாண்டா நான் தானா மூணா காணாவான மூணா. சரி சரி, நீங்க ஆவடியில நிலத்தை பார்த்துட்டு நாளை ராத்திரி எங்க வீட்டுக்கு சாப்பாட்டு வந்துடுங்க. என்ன? ஆனா அந்த ₹1 லட்சம் மறந்துடுங்க. உலகத்துல ஒருவரை எடை போடுறது பணம் இல்ல, மனம்தான். பேஷ் பேஷ். டேய், இது ஒரு சூடான பதில். கையில பச்சை குத்திக்க, இல்லனா சூடு போட்டு. பாபு, அம்மா, இவரை வீட்டுல விட்டுட்டு வா. இந்த வண்டியில? இந்த வண்டியிலயா? பரவாயில்லையே, நான் வரேன். ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த வண்டி உங்களுக்கும் சொந்தன்னு வச்சுக்கீங்க. வருங்கால மாப்பிள்ளை பையா வந்து வண்டியில எனக்கு இன்னைக்கு தான்டா புரிஞ்சுது. என்னடா பிரம்மதேவன் நீ லட்சாதிபதினு உன் தலையில ஒரு போரடே கட்டி தொங்க விட்டுருக்காண்டா. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு லட்சாதிபதியுடைய ஒரே மக கீதான். அவகிட்ட பழகி அவ அன்பையும் சம்பாதிச்சு வச்சிருக்கிற. அதே போல அவருக்கு நீ மருமகன் ஆயிடு, அவ்வளவுதான். அவ கழுத்துல 3 முடிச்ச போடு, முழு சொத்து நம்ம கிட்ட வந்துடாது. இன்னைக்கு இந்த உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரர் யார் தெரியுமா? யார் அது? நான் தான். யாருக்குமே கிடைக்காத பெரிய சொத்து எனக்கு கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதா? பேசா புரியல. அவ காதலுக்காக இந்த உலகத்துல எந்த சொத்தையுமே நான் தியாகம் செய்ய தயாரா. என்னது? அவ காதலுக்காக தியாகம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கிறியா? உடா உன் காதல்ல கல்ல எடுத்து அடிக்க. ஏண்டா நீ லட்சாதிபதியாவே ஏதோ ஒரு 10 டாக்ஸியை வாங்கி விடுவோம், 20 பெட்ரோல் பங்க வச்சுக்கோன்னு நான் யோசனை பண்ண என் பிளான் பூரா எல்லாம் பாம்பன் பாலம் மாதிரி ஆகி போச்சடா. சரி சரி, நான் உங்ககிட்ட கொடுத்த கடன் எல்லாம் திருப்பி கொடுறேன். ஏன் சார் கத்துறீங்க? காது ஜெப கிழிஞ்சிரும் போல இருக்கு. 5 லட்சம் எப்படி சார் அடிச்சிருப்பான்? எங்க சார் வச்சிருப்பான்? என்ன சார் 5 லட்சம்னா அரிசி மூட்டை அளவுக்கு பெருசாவா இருக்கும்? இந்த பெட்டியில கூட வைக்கலாம். அம்மா, பேசஞ்சர் சீட்ல பெட்டியை வைக்க கூடாது, மேல லகேஜ்ல போடணும். கொண்டாமா. ஏமா பயப்படுறீங்க? என்னமோ அந்த திருட்டு போன படம் அந்த பெட்டியில இருக்கிறாப்ல, கொண்டு போகட்டும். என் பெட்டி கூட மேலதான் இருக்கு. எடுத்துக்க வேணாம். நான் எப்படி வந்தது? மாறி போயிருக்கும். எப்படி? எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அந்த பெண் உன் பக்கத்துல உட்கார்ந்திருந்தா இல்லையா? ஆமா. அப்புறம் உனக்கு எத்தனை நாளா தெரியும் சார்? அந்த பெண் எனக்கு தெரியாது சார். தெரியாது சார், எனக்கு தெரியவே தெரியாது சார். அப்ப பேர் என்ன? பாக்கி ரூபாய்ங்க. எந்த ரூபாயை சார் கேக்குறீங்க? 1 லட்சம் போக பாக்கி 4 லட்சம். நான் உண்மையா சொல்றேன் சார், சத்தியமா நான் திருடல 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 திருடவே இல்லை. ரமேஷ், நீ ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறியா? இல்ல சார், நான் சொல்றதை நம்புங்க சார், நான் நிரபராதி, நிச்சயமா நான் நிரபராதி. சரி, நான் உன்னை விடுதலை பண்ணிடுறேன். ஆனா ஒண்ணு, அந்த கொள்ள கூட்டத்தோட தலைவன் யாருங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லு. எனக்கு எப்படி சார் தெரியும்? அப்போ உன்னுடைய கூட்டாளிகளின் பேரையாவது சொல்லு, நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறேன்? எனக்கு யாரையுமே தெரியாது சார். ஓ, இவ்வளவு பெரிய கொள்ளை நீ தனியாவா செய்த? லாக்அப்ல போடு. 250 841. நான் குற்றவாளி இல்லை, நான் குற்றவாளி இல்லை, நான் குற்றவாளி இல்லை, நான் நிரபராதி சார், நான் நிரபராதி. சாரி மிஸ் கீதா, எக்காரணத்தை கொண்டும் ரமேஷ் என்னால வெளியே அனுப்ப முடியாது. ஏன் சார் அனுப்ப முடியாது? ஜாமீனுக்காக எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். உங்க பணத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை மிஸ் கீதா. பெரிய குற்றவாளி ஜாமீன்ல விடத்துக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. சரி வக்கீல் சார், கோர்ட்ல ஜாமீனுக்காக அப்ளை பண்ணுங்க. லட்சுமணசாமி முதலியார் மகளா? அப்பயே ரமேஷுக்கு ஜாமீன் கொடுக்க போனா? அவ பெரிய பணக்கார மகன் மிஸ்டர் ஜம்பு, ஞாபகம் இருக்கட்டும், அவனை ரொம்ப நாள் ஜெயில இருக்க விட மாட்டான். அந்த ஆளு நீ யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவானா? இதனால என்ன ஆகும் உனக்கு தெரியுமில்ல. போலீஸுக்கு அவன் நிரபராதின்னு தெரிஞ்சுட்டா அப்புறம் உன்னை தேட ஆரம்பிப்பாங்க. நீ பிடிபட்ட நாங்க ஒருத்தரும் தப்ப முடியாது. இதுல என்னுடைய தவறு என்ன இருக்கு ஜம்பு? அந்த சூட்கேஸ் மாறிடும் எனக்கு எப்படி தெரியும்? மாலா, தெரிஞ்சோ தெரியாமலோ யார் குற்றம் செய்தாலும் இங்க நிச்சயம் தண்டனை ஒண்ணுதான். அது என்னங்கிறது உனக்கு நல்லா தெரியும். அப்போ என்ன கொண்டுடுவீங்களா? இங்க எல்லாருக்கும் ஒரே தீர்ப்பு தான். சாதாரண குற்றமாயிருந்தாலும் இங்க சாவுதான். தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. ஏன் இல்லை இருக்கு மிஸ்டர் ஜம்பு? உன்னுடைய டைரி என்கிட்டதான் இருக்கு. அதுல உன்னுடைய அக்கிரம கொலைகளையும் கொள்ளைகளையும் அத்தியாயமா நீ எழுதி இருக்கிற. நாள், தேதி, நேரம், காலம் இவை எல்லாத்தையும் உன் கைப்படவே குறிப்பிட்டு இருக்கிறேன். உன்னை ஒரு சதிகாரன்னு காட்டி கொடுக்கிற அந்த சரித்திர புத்தகம், இன்னும் அதுல ஒரு முக்கியமான டெலிபோன் நம்பர் கூட இருக்கு. 2140. ஜம்பு, இங்க எல்லாருக்குமே ஒரே தீர்ப்பு தான். சாதாரண குற்றமாயிருந்தாலும் இங்கே சாவுதான். இப்ப நான் சாகரத்துக்கு தயாரா இருக்கிறேன். ஆமா ஜம்பு, சாகரத்துக்கு தயாரா இருக்கிறேன். ஜம்பு, இப்ப மாதாவை திடீர்னு தீர்த்து கட்டுறதுனால நமக்கு ஆபத்துங்க. அதுக்கு முக்கிய காரணம் இருக்குங்க. அந்த ஆள் இன்னும் ஜெயில தான் இருக்கான். என்னங்க, சரிங்க சரி ஓகே. ரோமியோ, அந்த ஆள் ஜாமீன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி எப்படியாவது அவனை தீர்த்து கட்டணும். நான் செஞ்சிடறேன், நீ கூடாது. இந்த வேலைக்கு வேற யாரையாவது போடணும், அவன் வெளியாளாவும் இருக்கணும். அப்படி யாராவது உனக்கு தெரியுமா? அவன் படு போக்கிரியாச்சே. வேண்டாம் வேண்டாம், அவன் ஒரு பயங்கரவாதி. வேலையும் பயங்கரம் தானே. ஆமா, உனக்கு அவனை நல்லா தெரியுமா? ஆனா தெரிஞ்சுக்கிறேன். எப்படியாவது முடியணும். ஆல் ரைட். சுவாபக்கிரி வீடு தெரியுமா? எங்க இருக்கான்னு தெரியுமா? மாடியில் தான் இருக்கான். ஏன்பா பயப்படுற? பாத்தியா அவன் கொடுத்த அடையாளம்? என்ன தகராறு? தகராறு எதுவும் இல்ல, சந்தோஷத்துல கை குலுக்கணும், அவ்வளவுதான். என் கையே முறிஞ்சு போச்சு. உனக்கும் கை கொடுக்கணும்னா போய் பாரு. நான் எத்தனையோ பெரிய பெரிய வல்லவனை எல்லாம் பார்த்திருக்கேன், ஆனா வல்லவனுக்கு வல்லவனை நீ பார்த்திருக்க மாட்டேன். எனக்கு உங்ககிட்ட வேலை இருக்கு. வேலை? பணம். சபாஷ். எவ்வளவு? 2000. எதுக்கு? ஒரு ஆளோட வாயை மூடணும். நிரந்தரமாவா? முடிச்சுடு. பேரு? ரமேஷ். இடம்? இப்ப பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல இருக்கான். அப்போ ரொம்ப கஷ்டமான வேலை தான். வல்லவனுக்கும் வல்லவனுக்கா? இல்ல, முழுசா எனக்கு 5000 ரூபாய் வேணும். வாங்கி 1000 ரூபாய் அட்வான்ஸ், பாக்கி வேலை முடிஞ்ச பின்னால. இன்னைக்கு ராத்திரியே வேலையை முடிச்சுடுவேன். சரி, உனக்காக பாக்கி பணத்தோடு பல்லாவரம் பாலத்துக்கு அடியில காத்துக்கிட்டு இருக்கேன். இதப்பா மோசம் பண்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணின ஞாபகத்துல வச்சுக்குவா, பக்கிரி கச்சிதமா காலி பண்ணிடுவான். நீங்க சொல்லித்தான் தெரியணுமா? பேச்சு தவற மாட்டேன். இன்னைக்கு ராத்திரி பல்லாவரம் பாலத்துக்கு அடியில. நான் புடிச்சிருக்கேண்ணா? இல்லையா, என்ன நம்புங்கய்யா. ஆமா, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? நான் ஹோட்டலுக்கு போனேயா. ஹோட்டல்? ஆமா, அங்கதான் கூட்டிட்டு போறோம். அப்ப சரி, வந்துருச்சு உங்க ஹோட்டல். என்ன ஹோட்டல் அது? கட்டல் கட்டல் புடி ஒண்ணுமே இல்லையா? இது ஹோட்டல் இல்ல, இது ஜெயிலு. ஜெயிலா? நான் எப்படி இங்க வந்தேன்? இந்த ஜெயிலுக்குள்ள நான் எப்படி வந்தேன்? நீ பிடிச்சிருக்கிற பிடிச்சிருக்கிறேனா? நான் பிடிச்சிருக்கிறேன். நீயும் தண்ணி போட்டு நான் கௌரவமானவன், கௌரவமானவன் ஜெயில். ஐயா பெரிய மனுஷா, உன் பேர் என்ன ஐயா? சும்மா சொல்லுவாரு ரமேஷ். ரமேஷ் நீ திருடன்ல, பயங்கர திருட. உன்னை பார்த்தா உடம்பெல்லாம் உதறுது. இவ்வளவு பெரிய தொகை எப்படி தம்பி அடிச்ச? 5 லட்சம். இதெல்லாம் போய் முழு போய். நான் நிரபராதி, உண்மையா நான் நிரபராதி. ஜெயிலுக்கு வரவங்க எல்லாம் இப்படித்தான் சொல்றாங்க. சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்படியோ நான் சிக்கிட்டேன் தம்பி. எப்படி பார்த்தாலும் உன்னை 7 வருஷம் உள்ள போட்டு விடுவாங்க. என்ன? ஆமா, 7 வருஷம் ஜெயில். 7 வருஷமா? நான் நிரபராதியாச்சே. உன்னால நிரூபிக்க முடியுமா? முடியும். அந்த பெண்ணு கிடைச்சிட்டானா? நீதான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறிய. அந்த பொண்ணு எப்படி கிடப்பா? கிடைக்கவே மாட்டா. கிடைக்கவே மாட்டானா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன்? பறந்துடு, கூண்ட விட்டே பறந்துடு. எப்படி? நீ என்ன காப்பாத்தினிய, அதுக்காக. உன்னை ஏன் காப்பாத்தினேன் தெரியுமா? தெரியும். நான் ஒரு நிரபராதிங்கிற அந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு நீ ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த. தம்பி நீ ரொம்ப நேர்மையானவன், அதனாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய துன்பம் எல்லாம் ஏற்பட்டது. இதுல இருந்து தப்பிக்க எனக்கு வழியே இல்லை போல். ஒரே வழிதான் இருக்கு. எல்லா துன்பங்களையும் மறந்து நீ எப்பவும் சுகமா இருக்கலாம். எப்படி? என்ன வழி அது? நீ கடவுளை நம்பறியா? ஆமா. சரி, அப்ப அவரை வேண்டிக்க. கடைசி நேரம் வந்தாச்சு, பயப்படாத. அடையாளம் யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி நீ அருமையா தப்பிக்கலாம். என்னைக்கு எப்பவும் எவர்கிட்டையும் சிக்காம நீ சுதந்திரமா சந்தோஷமா இருக்கலாம். என்ன சாகடிக்கிறதுல உனக்கு என்ன லாபம்? 5000 ரூபாய். நீ ரொம்ப நேர்மையானவன் தான், நான் உன் மேல பரிதாபப்பட்டு விட்டுடுவேன். ஆனா 1000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், அதனால ஒண்ணே. என்ன சாகடிக்கிறதுக்கு உனக்கு 5000 ரூபாய் சன்மானம் தரானே, எதுக்கு தரான்? ஏன் தரான்? வாய மூடுறதுக்கு. நான் கருத்து உன்னை நான் எவன்கிட்ட அனுப்பிச்சுட்டேன், அடுத்த 4000 வாங்கிடுவேன். நீ ஒரு முட்டாள். என்ன சொன்ன? யோசிச்சு எந்த வேலையும் செய்ய. எப்ப என்ன சாகடிக்க ஒருத்தர் 5000 ரூபாய் விலை போட்டானோ அப்பவே தெரியல அவனுக்கு ஆபத்து இருக்குதுன்னு. நான் வாழ்ந்தா அவன் சாவான்னு உனக்கு நல்லா தெரியும். இப்ப போன நிலைமையில நான் இருந்தா 5000 இல்ல 25,000 கேட்பேன். 25,000? ஆமா 25,000. உன் உயிருக்கா? இல்ல, நான் உயிரோட இருந்தா யாருக்கு ஆபத்தோ அந்த உயிரின் விலை 25,000. ஓ ஓ, 25ஓ எத்தனை ஆயிரமோ. என்னை விட்டு தப்பிக்க பார்த்த பிச்சுவா பக்கரி கச்சிதமா காலி பண்ணிடுவான். புரியுதா? புரியுது. அப்ப என் கூடவா. உனக்கு இங்க எல்லா வசதியும் கிடைக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் கிடைக்காது, அதுதான் நீ தப்பிக்கிற வழி. நான் வர்ற வரைக்கும் இங்கேதான் இருக்கணும். ஓடி போக வழி பார்த்த உன் உயிர் உங்ககிட்ட இருக்காது. ஜாக வச்சிருந்தேன்னா அடுத்தவங்களுக்கு அவன ஆபத்து இருக்குன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக அதனாலதான் அந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சோம். பணம் கொண்டு வந்திருக்கியா? முழுசா 4000. இன்னும் 20000 குறையுது. என்ன நீ கேட்டதானப்பா? நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. முழு வேலை 25000 கொடுத்தாதான் நடக்கும். இல்லன்னா நம்பிக்கை தொண்டா. தேவைப்பட்ட ஆள் அவன், தேடி வந்தவன் நீ. இப்ப அவனோட விலை 25000. வேணும்னா சொல்லு. சரி என் கூட வா. எங்க? கொஞ்ச தூரம் தான் வா. நட. இந்த பேக்கை வச்சுக்க. சிகரெட்டு குடிச்சுக்க. ஜம்பு, இன்னைக்கு ராத்திரிய நிச்சயமா. யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீ நடு தெருவிலே என்னை விட்டு இருப்ப. யாரா இருந்தா என்ன, நீயும் ஒரு தாய்க்கு பிள்ளைதானே. என் பேரு பிச்சுவா பக்ரி. நான் ரொம்ப பொல்லாதவன் தெரியுமில்ல. அதனால என்ன, முரடனுக்கு இதையும் இரும்பாலையா செஞ்சிருக்கு. அவனும் மனுஷன் தானே. நீ ரொம்ப நல்லவன். இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். நான் வரேன். தவிச்சு கடந்த எனக்கு தாகத்துக்கு பால் கொடுத்தேன். நீ என் தங்கச்சி மாதிரி. வரேம்மா. பாபு, இப்ப என்னதேன்னு எனக்கு புரியல. எந்த பக்கம் போனா என்னால பிழைச்சிக்க முடியும்னு கண்டுபிடிக்கவே முடியல. எந்த பக்கத்திலையும் முடியாது. நீ 4 பக்கத்திலையும் நல்லா மாட்டிக்கிட்ட. ஒரு பக்கத்துல போலீஸ் பிடிச்சிட்டாங்க, 10 வருஷம் தண்டிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் பிச்சுவான் பக்கிரி, அவங்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் சின்ன பின்ன படுத்தி விடுவான். 3வது திசையில அந்த மர்ம பெண், அவளுடைய கொள்ளை கூட்டத்தினுடைய கழுகு பார்வை. சுருக்கமா சொன்னா இந்த உலகமே ஒரு சுடுகாடா போச்சு பாபு. ஒரே ஒரு வழி இருக்கு, அதை தவிர வேற வழியே இல்லை. என்ன வழி? தற்கொலை. தற்கொலையா? ஆமா, உனக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து என்னால எந்த உதவி செய்ய முடியாது. வா, 2 பேரும் உழுது சாவோம். பாபு கொஞ்சம் ஊரார் கையார சாகிறத விட என் உயர நானே போக்கிக்கிறதா பாபு. இந்த துரதிருஷ்டசாலியோட நீயும் சாக்க வேண்டும். நான் நிரபராதிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிவிக்க, நீ ஒருத்தராவது உயிரோட இரு பாபு. நான் வர பாபு, கீதாவுடைய அன்பு அடைய முடியாதவனா அவன் நினைவோடையே நான் சாக. மாலை போட ஆசைப்பட்டவன் மறைஞ்சு போயிட்டான்னு கீதாட்ட சொல்லு. அது போது போகலாம் வரலாம். இவர் ஃப்ரீ. போனவன் போயிட்டான், வருத்தப்படல. என்னமா பிரயோஜனம் இருக்கு? ஆனா அவன் சாகரத்துக்கு முன்னால் அவனை சந்திச்சேன். ஆமாமா, பைத்தியக்காரனை போல உளர்னான். நான் எவ்வளவோ சொன்னேன், என் வார்த்தையை கேட்கல. தற்கொலை பண்ணிக்கிட்டாம்மா. என்ன? ஆமாமா பாபு, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட பாபு. நிலைமைய கண்ணால பார்த்தனே. அவரையே என்கிட்ட கூட்டிட்டு வரல, அவரையே சாக விட்ட, அவரையே தடுக்கல. அவ்வளவு சீக்கிரத்தை நான் சாக விட்டுடுவேனா? நான் எவ்வளவோ சொன்னேம்மா, பலன் இல்லாம போச்சு. ஆனா அவன் சாகறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாம்மா. என்ன சொன்னாரு பாபு? கீதா கிட்ட சொல்லு, அந்த பேத பெண் நினைவோட நான் போகிறேன். அவ காதலை திருப்பி தர முடியாத கடங்காரனா கனத்த நெஞ்சோட நான் சாகிறேன்னு சொல்ல சொன்னாம்மா. நான் கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டு எவ்வளவு பெரிய நண்பனை இழந்துட்டேன். அவன் கட்டிய மனக்கோட்டை அவனோடவே போச்சு. உன் மேல வச்சிருந்த காதலும் அரையும் குறையுமா போச்சு பாபு. நான் ஒரு முறை அங்க போகணும். எங்க? எந்த இடத்துல ரமேஷ் கீதா? இப்பதான் நான் அங்கிருந்து வர்றேன். அங்க போய் நம்ம என்ன செய்யறது? உனக்கு புரியாது பாபு, உனக்கு புரியாது. என்ன கூட்டிட்டு போ. இப்பதான்? ஆமா, இப்பவேதான். சரி வா. இதுதான் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்ட இடம். பாபு, என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்கு விடு. உனக்காகத்தான் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆனா இந்த ரகசியம் உனக்கும் பாபுவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பாவுக்கு கூட தெரியக்கூடாது. சரி, நீங்க இருந்ததாக செய்தி ஏன் பரவிட்டீங்க? நான் உயிரோட இருக்கிறதுக்காக. எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். ரமேஷ், நல்ல நாடகம் ஆடின பாபு. எல்லாம் தெரிஞ்சும் என்னை ஏமாத்திட்டேல. இத மாதிரி நாடகம் ஆனதுனாலதான் உலகத்துக்கு ரமேஷ் கிடையாது. ஆனா உங்களுக்கு உண்டு. வாங்க போகலாம். சரி பாபு, வழியில உன்னை இறக்கி விடுறோம். நீ அவருடைய பெட்டி படுக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம கடற்கரை பங்களாக்கு வந்துடு. சரி. கண்டுபிடிக்கவே முடியாது. உங்க துன்பம் தீர்ற வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கலாம். எனக்காக நீ ஏன் இவ்வளவு சிரமப்படுற? சிரமமா? இந்த கேள்வி இதுவரைக்கும் யாராலும் சரியான பதில் சொல்லவே முடியாது. நான் சொல்லட்டுமா? அதாவது நானும் நீயும், நானும் நீங்களும் கீதா. கீதா இப்ப புரியுதா? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். காப்பாத்துறதுக்கு பதிலா உங்களை நான் போலீஸ்ல காட்டி கொடுத்திருக்கணும். ஓ, தாராளமா செய்யலாமே. என்ன பண்றது, பெண் மனசு பரிதாபப்பட்டு தவறு. இப்ப மட்டும் என்ன, நீங்க என் கையில தானே இருக்கீங்க. உண்மை. இப்ப மட்டுமல்ல, எப்பவும் தான் என் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அன்பு பிடியில் இருக்கிறதா எனக்கு சந்தோஷம். அழகாக பேசி என்னை ஏமாத்த வேண்டாம். ஒரு குற்றவாளியை வாழ்க்கை துணைவனாக ஏற்றுக்கொள்ள எனக்கு எண்ணமே இல்லை. அவன் நிரபராதின்னு தெரிஞ்சா அவனை மன்னிப்பல்ல முடியவே முடியாது. அவன் மன்னிக்க முடியாத குற்றத்தை செஞ்சிருக்கான். அவன் கொள்ளையடிச்சிட்டான். ஒரு அப்பாவி பெண்ணுடைய மனசு அவளை அறியாமலேயே கொள்ளையடிச்ச ஒரு அழகான திருடன். இதுக்கு சமாதானம் ஏதாவது சொல்ல முடியுமா? முடியாது. குற்றத்தை நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? தெரியும். என் வாழ்க்கை முழுதும் உன்னோட சந்தோஷமா வாழ்ற ஆயுள் தண்டனை. இல்லையா? இல்ல, மரண தண்டனை. ஏமாத்தலாம், ஆனா இந்த பிச்சா பக்கிரி ஏமாத்தலாம் இந்த உலகத்துல இன்னும் பிறக்கலடா. பிச்சா பக்கிரி 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 வந்து வந்து நான் சொல்றது கொஞ்சம் கேள. வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கத்தி முனையில வாங்குவேன். பிச்சை வாங்குற எச்சி பணம் என் பேருக்கு அகௌரவம், என் தொழிலுக்கு அவமானம். நகார பயிர்கள் கூடவா கௌரவமும் மானமும்? மூடாவாய அவரை விட்டு அவரை கொண்டு போறதுக்கு முன்னாலே என்ன கொண்டு இவனுக்கு உனக்கு என்ன தொடர்பு? ஜென்மாந்திர தொடர்பு. இன்னியோட தீர்ந்ததுன்னு முடிவு பண்ணிக்க. நீ நினைக்கிற மாதிரி இது முடியாது. யாராலும் அழிக்க முடியாத சில தொடர்புகளும் உண்டு. என்ன பண்றீங்க? என்னது? உன் ரத்தம் பட்ட துணி அடிபட்ட ராத்திரிகளே அவதிப்பட்டு கிடந்த உன்னை காப்பாத்தி அன்போட இந்த துணியை கொடுத்து ரத்தத்தை தொடச்சுக்க சொன்னேனே, அந்த துணி. தலையிலே காயம்பட்டு நின்னவனுக்கு தந்தேனே அந்த நினைவு சின்னம். பார்க்க மிருகம் போல் நடந்தாலும் பாசத்தோட பேசினீங்க. அதுக்காக உன் ஞாபகமா நான் வச்சிருந்த அன்பின் அடையாளம். தாகத்தால தவிச்ச உனக்கு நான் கொடுக்க வேண்டிய பாலை கொடுத்து உயிரை கொடுத்தேன். உனக்கு சொல்றேன், பயங்கர திருடன்னு பட்டம் வாங்கினோம் கூட பால் குடிச்ச வீட்டுக்கு பாதகம் பண்ண மாட்டான். ஆபத்துல உதவுனவங்களுக்கு அபாயத்தை உண்டாக்க மாட்டான். நீங்க தங்கச்சின்னு அன்னைக்கு ஆசையா சொன்னீங்க, அது வெறும் வார்த்தை தானா? உன் ரத்தம் பட்ட துணியை கூட பத்திரமா பாதுகாக்கணுங்கிற பாதை என்கிட்ட இருந்தது. அது உங்ககிட்ட கிடையாதா? உங்ககிட்ட கிடையாதா? இப்ப என்ன சொல்ற? வேணும்னா அவரை கொன்னிடு. எப்பண்ணு, நீ ரொம்ப சாமர்த்தியசாலி. இரும்பு மனசோட நான் இதுவரைக்கும் எத்தனையோ பயங்கரமான காரியங்களை இந்த கத்தியால சாதிச்சிருக்கேன். ஆனா ஏன் ரத்தம் பட்ட இந்த துணியை என் கையில அடையாளமா கட்டி என் பலமான இருதயத்தையும் பாசத்தால கட்டு போட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன உனக்கு அண்ணனாக்கிட்ட. ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா நீ, உனக்கு அருமையான மனைவி கிடைச்சிருக்க. மனைவியா? எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணமே ஆகலையா? இது வரைக்கும் ஆகலன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல முடிச்சிடும். இல்ல, நான் நிரபராதிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியற வரைக்கும் பயப்படாது. உனக்கு நான் வாக்கு கொடுத்தேன். உனக்கு நான் எப்படி உதவி பண்றேன்? உன்னை திருடனாக்குன அந்த சூட் கேஸ் பொண்ணு இந்த உலகத்துல எங்க மறைஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவோம். பக்கில் இரும்பு கிடக்கா இது உள்ள ஒட்டியே உணர்ந்துட்டேன். யாருடாமி எங்க அப்பா என்ன டா போட்டு கூப்பிட்டான்னு அடுத்த ஜென்மத்துல உனக்கு பிள்ளையா பிறக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா நீ யாரடா? நானா பிச்சுவா பக்ரீடா. சரிடா, பொட்டியா இருக்கடா. பாபு 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 கீதா தண்ணி கொண்டா ஓடு. தண்ணி வேணாண்டா, ரசி கொண்டா சொல்றேன். செல்லப்பா. ஆஹா, என்ன பேரப்பா, சொல்ல வேண்டியதே இல்ல, சங்கீத சாம்ராட் தான். அப்போ உங்க பேரு? என் பேரு கிட்டப்பா. ஏங்கப்பா, சங்கீத சக்கரவர்த்தியா வந்துட்டா? ஆமா, நம்மள வாழா இருந்தும் ஏன் இப்படி மீச வச்சுட்டு இருக்கேன்? நன்னா கேட்டே ஒரு கேள்வி. பஞ்சகச்ச கற்றவெல்லாம் பேண்ட் சூட்டை போட்டுண்டு, தர்பகட்டு பிடிக்க வேண்டிய கையில தெர்மாஸ் பிளாஸ்க வச்சுண்டு, அத்தியனம் பண்ண வேண்டிய நேரத்துல ஆபீஸுக்கு போயிட்டு இருந்த காலத்துல நான் மீச வச்சுட்டு இருந்தா என்ன உறைஞ்சு போச்சுன்னு கேட்கிறேன். ஆமா, அந்த காலத்துல எந்த ஆத்து அம்மாமி எந்த லேடிஸ் கிளப்புக்கு செக்ரட்டரியா இருந்திருக்கா சொல்லுங்க பாக்கலாம். அம்மா சொன்னேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பிரபல பாடகா, பெரிய பாடகா வந்துட்டான். நான் அதாவது இல்லத்தரசிகள் சங்க காரியதரிசி மிஸ்டர் சுப்புலட்சுமி சுந்தரேசன் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் உங்களை வாங்கோ வாங்கோ, எங்களுக்கு ஆதரவு தாங்கோ தாங்கோன்னு வரவேற்கிறேன். உங்க பேரு பிரபலமான மாதிரி இன்னைக்கு ப்ரோக்ராமும் பிரபலமா அமைஞ்சுடணும். நன்னா கேட்டே போங்க. எங்க சங்கத்தை பெருமைப்படுத்த நீங்க போட்டியில கலந்து கொள்றத பத்தி எங்களுக்கு பகு சந்தோஷம். போட்டியா? ஆமா. நடிகையார் திலகம், நவரச நடிப்பின் மகுடம், மெல்லிசை ராணி திருமதி சாவுத்திரி கணேஷ். வணக்கம். வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம். இப்போ இங்க உங்க கச்சேரி இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம், எங்களுக்கு தெரியாம வந்துட்டோம். அப்ப நாங்க வரோம். நீங்க எப்படி போக முடியும்? ஏன் இப்படி போயிடுறோம்? முடியாது, நீங்க பந்தயம் கட்டிருக்கீங்க. பந்தயமா? எதுக்கு? என் கூட போட்டி போட. உங்களோடயா? மன்னிக்கணும், நாங்க பொம்மநாட்டிகளோட போட்டி போடுற பழக்கம் இல்ல. அதுக்கு பதிலா உங்க சார்பில் ஒரு பயில்வார் அனுப்புங்க. நாங்க அனுப்புங்க. சரி சரி, வேடிக்கை வேண்டாம், போட்டி ஆரம்பிக்கலாம். போட்டியா? ஆமா, பாட்டு போட்டியா தான். உட்காருங்க. நீங்க ஆரம்பிங்க. அடக்கி நடிப்பதென்ன கொஞ்சம் நடந்து வாடி சிட்டு அடி வாடி என் சிட்டு. அடடா இது என்ன கண்ணா நீ அந்தரலோகத்து பெண்ணா, அடடா இது என்ன கண்ணா நீ அந்தரலோகத்து பெண்ணா, அந்தரலோகத்து பெண்ணா வாவா அந்தரலோகத்து பெண்ணா. அழகுக்கு ஏனடி வஞ்சம் அடி அழகுக்கு ஏனடி வஞ்சம், அடைந்து விட்டோம் அடி தஞ்சம் அழகுக்கு ஏனடி வஞ்சம், அடைந்து விட்டோம் அடி தஞ்சம். தேடுதடி மலர் மஞ்சம் சிரிப்புக்கு என்னடி பஞ்சம், பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம். பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம். பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம். பைத்தியமே கொஞ்சம் பைத்தியரிடம் போய் சொல்லு, பைத்தியமே கொஞ்சம் பைத்தியரிடம் போய் சொல்லு, பைத்தியமே கொஞ்சம் பைத்தியரிடம் போய் சொல்லு. பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம் நெஞ்சம். என்ன இருக்கு போங்க, எங்க வரப்பட்டேன் போட்டி இன்னும் பாக்கி இருக்கேன். அம்மாடி போட்டியில நாங்க தோத்துட்டோம் ஒத்துக்கிறோம், எங்களை விட்டு நீங்க ஒத்துண்டா சரியா போச்சா என்ன ஜனங்க ஒத்துக்க வேண்டாமோ இல்லையா? பாதி போட்டியில புறப்பட்டீங்க, நாங்களா டிக்கெட் வாங்கியிருக்கோம். சும்மா இருங்கயா, நீங்க டிக்கெட் வாங்கிட்டு ஆயிடுதா நாங்க இக்கெட்ல மாட்டிக்கிட்டுக்கோமே, அதுக்கு என்ன பதில் சொல்லு? பாக்கி போட்டி நாளைக்கு. 15 நிமிஷம் பகவான் பாட்டு பாடாத பாடுபட்டு இருக்குது, இந்த பாக்கி பாட்டையும் முடியுங்களேன், என் மானத்தை வாங்கிறதே. டேய் பாபு, உன் பக்கத்துல ஒரு பெண்ணு உட்கார்ந்து இருந்தாலே அவ எங்க போறான்னு பாருடா. அவ கையில நான் சொன்ன அடையாளம் இருந்தா அவதான் நான் சொன்ன பெண்ணு. அவளேதான் வாங்க பாக்கி போட்டி முடியுங்க, இது நன்னாலே சொல்லிட்டேன். வாங்க வாங்க வாங்க. என்னம்மா அம்பாசி டர்ரு புர்ருங்குது, ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? இருமல் வியாதிக்கார மாதிரி பெருமூச்சு விடுதே. என்னம்மா அது லைட்டால நாக் அவுட் கொடுக்குறேன், கட் பண்ணு கட் பண்ணு, இல்ல ஊதுவேன். இந்த காருக்கு சொந்தக்காரன். இந்த கார் உங்களுக்கா? அவமானம். ஒரு காரா? காலையில தான் 6 வண்டி எடுத்தேன், ஒரு வண்டி சாம்பிளுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா? கொஞ்சம் வீட்டுல விட்டுடுறீங்களா? என் வீடு ஆப்பிரிக்காவில அந்தரத்துல கட்டி இருக்கிறேன், அது கூட அரையும் குறையுமா இருக்கு சிமிட்டம்புள்ள. நான் என் வீட்டு சொல்றேன், உன் வீட்டுக்கு பாதை தெரியாத நான் சொல்றேன். கமானு கமானு. கையலாட்டு என்னது கைகள்லாம் தாருன்னு நினைச்சிருக்கிறேன்? இதான் ஃபேஷன். ஃபேஷனா? சரி. ஆமா இப்ப என் வண்டி என்ன செய்யறது? உன் வண்டியை இந்த சீட்ல வச்சு எடுத்துட்டு போடுவோம். ஐயோ இல்ல இல்ல, போய் டிரைவர் அனுப்புவோம். கதவை தோன்றாத, கீழே விழுந்துருவேன். உன் காருக்கு சங்கடம் வந்தது எனக்கு சந்தோஷமாச்சு. இல்ல உன்னை சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, அத சொன்னேன். ரொம்ப வேர்க்குது இல்ல? எப்படி? இதுல ஏர் கண்டிஷன் கூட இருக்கா? குளு குளுன்னு ஆயிடுச்சு. அது என்னமோ சிலு சிலுன்னு இருக்கிறவங்கள பார்த்தாலே என் வண்டி குடு குடுன்னு ஆகி போகுது. பாட்டு கேக்குறியா? இருவாரு. எவ்வளவு அழகான காரு. கார் இவ்வளவு அழகா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பன்னீர் போட்டுத்தான் கழுவுறது. வெயில்ல போனா வேர்த்து கொட்டுமே, விசிறதுக்கு 4 கார் சைடுல விடுவேன். ஆத்தானையும் கேடிலாக எல்லாம் ஆப்பிரிக்காவில இருக்கு. ஆமா உங்களுக்கு அங்க என்ன வியாபாரம்? அரிசியில இருந்து அணுகுண்டு வரைக்கும் நான் தான் சோல் ப்ரொப்ரைட்டர். உலக சமாதானத்துக்காக அணுகுண்டு கடையை மட்டும் அடைச்சு வச்சிருக்கேன். அதோட எனக்கு 3 தங்க சுரங்கம் இருக்கு. 3 தங்க சுரங்கம்? ஐயதுல கூடையோட கூட ₹100 சில்லறை இல்லீங்க? சில்லறை யாருக்கு தேவை? உனக்கு அன்பளிப்பு, எடுத்துட்டு போ. சில்லறை தர்றாளா எனக்கு? 3-4 தங்க சுரங்கா இருக்குது. பூவெல்லாம் அத்தனை உனக்குதான், தலையில வச்சுக்கோ. ஆமா 3 தங்க சுரங்கம் இருக்குன்னு தானே சொன்னீங்க? ஏன் 1 தங்கனிக்காவில எங்க வீட்டுக்கு பின்னால இருக்கு, இன்னொன்னு பெல்ஜியம் காங்கோ பெரிய கடத்தரவுக்கு முன்னால இருக்கு, இன்னொன்னு அது என் மேனேஜருக்கு தான் தெரியும். ஆமா நீ இங்க போகணும்னு சொன்ன, எங்க போகணும்? என் வீடு என்ன ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆமா உங்க பேரு என்னன்னு சொல்லலையே? சம்போ பம்போ. சம்போ பம்போ? இது ஆப்பிரிக்கா பேர். சம்போன்னா உலகம்னு அர்த்தம், பம்போன்னா அழகன்னு அர்த்தம். சுருக்கமா சொல்ல போனா உலக அழகன் நான் தான். ஆமா இந்தியாவுக்கு என்ன வேலையா வந்தீங்க? கண்டுபிடிக்க. யாரு? ஒரு பொண்ணு. பொண்ணு? பொண்ணு நான் சொன்னேன் இல்ல, அவ என் கண்ணு. பின்னடக காட்டி முன்ன நடந்தான்னா என் மனசு பறி போயிடும், காதல் மயக்கும். கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது என் தலை அவன் மடியில இருக்கு. அவளை நான் பார்ப்பேன், அவ என்ன பார்த்து சிரிப்பா. அன்போட என் பக்கத்துல வந்து சம்போ வம்போம்பா. உடனே என் காதல டமாரா ரிதம் கேட்கும், மறுபடியும் என்ன பார்த்து சிரிப்பா. மண்ணுல புடிச்சு போட்ட மீனை போல துடிதுடிச்சு போயிடுவேன். அந்த பொல்லாத பேரடகி மல்லிகைப்பூ மாலை எடுத்து என் முகத்துக்கு முன்னால நீட்டுவான். அந்த மல்லிகைப்பூ வாசனையில பெருமூச்சு சிறுமூச்சு சேர்த்து விட்டுக்கிட்டு எழுந்திருக்கு. அப்பேற்பட்ட பொண்ணு யாரு? அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். அவதானே ஆப்பிரிக்காவில் அடிக்கடி கனவுல வந்து சொல்லப்படுறது. இப்போ ரீசெண்டா இந்தியாவில தூங்கிட்டு இருக்கிறேன், இங்கேயும் வந்துட்டா. அவதான் என் சிக்கி சிக்கி. சிக்கி சிக்கி? ஆப்பிரிக்கா பாஷையிலேயே பேசுறேன். கனவு கிளின்னு அர்த்தம். அவளைத்தான் நான் தேடிக்கிட்டு அவ மட்டும் கிடைச்சிட்டான்னா அவ கழுத்துல 3 முடிச்ச போட்டு தங்க சுரங்கத்துல தங்க வச்சு போடுவேன். இந்தாங்க உங்க சிக்கன் சிக்கன் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதாவது அவன் இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? ஐயோ நான் அவளை பாக்கணுமே, ஐயோ உதவி செய்ய. சரி வாங்க உங்க சிக்கி சிக்கி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். சமுத்திர கரைக்கு வந்திருக்கிறோம், வரணை எல்லாம் இருக்குது, வலையெல்லாம் காயுது. எங்க என்னுடைய சிக்கி சிக்கி? அடையப்பா எங்கம்மா சிக்கி சிக்கி? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஆசை கிளி உங்க முன்னால வந்து நிப்பா. எங்க கண்ணை முடிக்கீங்க? ரெண்டு கண்ணையும் முடிக்கணும். ரெண்டு கண்ணுமா? ஒரு தலகாணி போட எங்கேயே படுத்து தூங்குறேன். சொன்ன கேளுங்க. அழகா கண்ணை முடிக்கணுமா? அப்படித்தான். இப்போ 5 வரைக்கும் எண்ணணும். அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா உங்க சிக்கி சிக்கி உங்க முன்னால வந்து நிப்பா. என்ன போறேன்? ஒம்போ ரெம்போ மும்போ நாம்போ அம்போ அரப்போ சட்டத்தை காணும். சம்போ வம்போ சம்போ வம்போ. சிக்கி சிக்கி என்ன விட்டுட்டு எங்க போய் சிக்கிக்கிட்ட? சிக்கி சிக்கி ஒரு நாள நான் என்ன அவஸ்தப்பட்டு போயிட்டேன் தெரியுமா? இனிமே நீ என்ன விட்டு எங்கேயும் போக கூடாது. உன்னையும் நான் விட மாட்டேன். மாப்பிள்ளை ஒன்ன பார்த்தது முதல் மனசு ஒன்னும் கேட்கல. மா மணக்குது பூ மணக்குது மல்லிகை பூ காட்டிலே. மாப்பிள்ளை ஒன்ன பார்த்தது முதல் மனசு ஒன்னும் கேட்கல. பால் மணக்குது தேன் மணக்குது பருவ பொண்ணு முகத்திலே. பழத்தை போல முகத்தை பார்த்து பசி எடுக்குது மனசிலே. பால் மணக்குது தேன் மணக்குது பருவ பொண்ணு முகத்திலே. பழத்தை போல முகத்தை பார்த்து பசி எடுக்குது மனசிலே. பழபழங்குற அழக பார்த்து மயக்கம் வந்திருக்கு, பழபழங்குற அழக பார்த்து மயக்கம் வந்திருக்கு. என் பரம்பரைய நினைக்க நினைக்க பயமும் வந்திருக்கு, ஆஹா பயமும் வந்திருக்கு. மாமணக்குரு பூமணக்குரு மல்லிகை பூ காட்டிலே மாப்பிள்ள ஒன்ன பார்த்தது முதல் மனசு ஒன்னும் கேட்கல. என்ன உருவம் இல்லையா, நீங்க ஆசைப்பட்டத அள்ளி கொடுக்க பருவம் இல்லையா, நீங்க ஆசைப்பட்டத அள்ளி கொடுக்க பருவம் இல்லையா. ஊருக்கேத்த நாகரீகம் வேணும் இல்லையா, ஊருக்கேத்த நாகரீகம் வேணும் இல்லையா. நீ உடம்ப முழுக்க மூடி வச்சது பழமை இல்லையா, நீ உடம்ப முழுக்க மூடி வச்சது பழமை இல்லையா. பால் மணக்குது தேன் மணக்குது பருவ பொண்ணு முகத்திலே, பழத்தை போல முகத்தை பார்த்து பசி எடுக்குது மனசிலே. மாமணக்குது பூ மணக்குது மல்லிகை பூ காட்டிலே மாப்பிள்ள ஒன்ன பார்த்தது முதல் மனசு ஒன்னும் கேட்கல. பாபு பாபு ஏ பாபு, அந்த பெண்ணுக்கு இது அடையாளத்தை பார்த்தியாடா? என்னடா வாசனை பார்த்துக்கிட்டு வாய முடிஞ்சிட்டு என்னடா ஆச்சு உனக்கு? நான் மன்மதன் ஆகியவன். பாபு என்ன பாபு என்ன சொல்ற? காவல் வெறியில காய் சாணவனை பத்தி நீ கேள்விப்பட்டிருப்பேன், ஆசை வெறியில அம்பிகாபதி ஆனவனை நீ பார்த்திருப்பேன். ஆனால் நான் மன்மதன் ஆகியவன் என்னடே உனக்கு ஏதாவது பைத்து பிடிச்சு போச்சா? அது ஒண்ணுதான் பாக்கியம். ஆஹா, மானை போன்ற நடை, மின்னல் போன்ற இடை, பாம்பை போன்று பளபளக்கும் அவளுடைய ஜடை. ஆஹா, உண்மையிலே அவள் ஒரு அலங்கார கடை. அட பக்கிரி, அவளை பார்த்துக்கிட்டு இருந்தா பைத்தியம் பிடிக்க ஏதடா தடை இருக்கா? யாரடா அவன்? மடை திறந்த என் வர்ணனைக்கு தடை போட்டவன் யார்? உன்னை பந்தாடுகிறேன் சொல்றியா இல்லையா? யாருன்னு நினைச்சுக்கிட்டேன் மன்மத ராஜ பார்க் அடிச்சு உன்னை பார்க் பார்த்தா போட்டுடு. அவன் கையில அடையாளம் இருந்ததா இல்லையா? அடையாளம் அடையாளம் சொல்றா, அவ கையில அடையாளம் இருந்துச்சா? ஐயோ அடையாளமா அடையாளமா, ஐயோ அதான் பார்க்க மறந்துட்டேனே. பாபு பின்ன இவ்வளவு நேரம் என்னதான்டா பார்த்தேன்? சொல்லட்டுமா? சொல்லுடா சொல்லுடா. சொல்லட்டுமா? சொல்லண்டா சொல்லண்டா. திருவிளையாடல். என்னடா திருவிளையாடல? ஆண்டவனுடைய திருவிளையாடல். ஆண்டவனா? அவளுடைய கண் பார்வையை பார்த்துக்கிட்டே இருந்தேன், என் பார்வையை நகர்த்த முடியல. அதனால அவள் கை அடையாளத்தை கண்டுபிடிச்சிட்டியா? பார்க்கல. ஒட்டா எல்லாரும் தான் உன்னால சிக்க வேண்டிய அந்த பொண்ணு சீக்கிரமா தச்சுட்டு போயிட்டாள. இன்னைக்கு ஒண்ணு நான் இன்னைக்கு போறத சம்மதிக்கிறேன், ஆனா அவளுடைய அட்ரஸ் யாருன்னு சொல்லி. அவ அட்ரஸ் உனக்கு தெரியுமா? தெரியும். சொல்டா. அவ எங்க இருக்கிறாள், என்ன செய்கிறாள், எப்படி இருப்பாள், என்ன அழகாக இருப்பாள் அப்படிங்கிறது சகலமும் எனக்கு தெரியும். சொல்லுடா சொல்லு சொல்லு சொல்லுடா. சோடா சொல்லுடா. சோடா டேய் 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 சோடா டேய் சோடா. சபாஷ்மாலா, சாமர்த்தியம் யாருக்கும் வராது. மூணு தங்க சுரங்கம், ரோல்ஸ் ராய்ஸ், அப்படிங்கப்பா பெரிய புள்ளிய பிடிச்சிட்ட. இதோ வந்துட்டேன் உன்னுடைய சம்போ பிம்போ. இந்த பிரசன்டேஷன் உங்களதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆமா இது யாரு? இவனா? இவன் என்னுடைய பாடிக்காட்டு மாக்கோ தும்போ சாமா அரீனா ஷாமா. எதுருதா எதுருதா எதுருது எதுருது. இது யாரு? உன்னுடைய பாடி காட்டா? நோரோ, இவர் மிஸ்டர் ஜம்பு. இந்த கிளப்புக்கு டேபிள் தொடக்கிறாரா? சீக்கிரம் போங்க. நோ நோ நோ, ப்ரொப்ரைட்டர் முதலாளி. உலகத்துக்கும் உனக்கு நான் முதலாளி இருக்கும்போது இந்த ஆள் எதுக்கு? என்ன முடிக்கிற? வாயை திறந்து சொல்ல வேணாம், அப்படி செக் பண்ணா போதும், நான் அனுப்பிச்சிருக்கேன். மகா தும்போ சாமா ரீனா ஷாமா ஹித்து ஹித்து. दिन टंगा 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 टंगा। जंबू प्लीज। डुर्रा डुर्रा। அப்பா இருக்கிற மூச்செல்லாம் இங்கே விட்டுட்டு போறானே. டார்லி, ஒரு நாள் நான் அரை பைத்தியம் ஆயிடும் போல இருக்கு. ஒரு நிமிஷம் உன்னை பார்க்கலன்னா 1.25 ரூபாய்க்கா பைத்தியம் ஆரம்பம் ஆயிடும் போல இருக்கு. சத்தியமா சொல்றேன், உண்மையா சொல்றேன். ஒரு வாரமா இந்த ஹிருதயத்தை காணும். அநேகமா அது உங்ககிட்ட தான் வந்திருக்கணும். இருந்ததுன்னா நீ தலைவைக்கு போட்டு வச்சு எதிரது எதிரது. டார்லி, உனக்காக ஸ்பெஷலா ஒரு பிரசன்டேஷன் கொண்டாந்து இருக்கேன். என்ன பாத்தியா? ரோதமா ஆப்பிரிக்கா வாடையே வீசுது. பாத்தியா மோர்தம் எவ்வளவு அழகா இருக்குது. உங்க அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? கைமாறு ஒண்ணும் தேவையில்லை. இந்த கைய மட்டும் கொடுத்தா போதும். என்ன சொன்னாரு? அவன் சொல்றதுக்கு அர்த்தம் இருக்குது. என்னத்துக்கு அனாவசியமா வளர்த்திக்கிட்டு இருக்கிற மோதிரத்தை மாட்டி கல்யாணத்தை முடியுங்கிறான். ரொம்ப நல்ல மனுஷன் இல்ல? அதான் கூட வச்சிருக்கேன். போடுங்க. இந்த விரல் வேணாம். என்னத்துக்கு விரலுக்கெல்லாம் ஜாக்கெட்டு கேட்டு? பரவாயில்ல, இதுலயே போடுங்க. நீ சொன்னா சரி. தேங்க்யூ. சரி சரி, டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். வரட்டு மாட்டியே. எக்ஸ்கியூஸ் மீ. டாடா. தூரா தூரா நான் காஷிலா மாலா மத்து. அடச்சி, எங்கிட்டே என் பாஷை பேசுறியா? இந்த சந்தர்ப்பத்தையும் விட்டுட்டியடா. நீ என்ன செய்ய சொல்ற மீசக்காரா? அந்த பொண்ணு பக்கத்துல போன உடனே குபேர வீட்டுல குடி இருக்கிற மாதிரி அப்படியே சிலு சிலுன்னு ஆயிடுறேன். மாறு வேஷத்துல வந்து அந்த பொண்ணோட கை அடையாளத்தை பார்க்க போற சமயத்துல முட்டாள்தனத்தால காரியத்தையே கெடுத்துட்டியடா. பாலாற்றி பார்த்ததும் வந்தேன் கண்முன்னோடவே உன் பின்னோடவே வந்தேனே பொன்பண்டு கண்டேனே பூச்சண்டு வந்தேனே பொன்பண்டு கண்டேனே பூச்சண்டு கண்டாலும் கண்டேனே உன் போலே வந்தாலும் வந்தேனே பின்னாலே ராஜாங்கராணியும் நீ எந்தன் ராஜாங்கராணியும் நீயே என் கண்ணாளன் நீ உன் பொன்னாரம் நான் வெண்பட்டாடையே உன்னை தொட்டாடவே இந்நேரம் நல்லாலே வந்தானே பின்னாலே இந்நேரம் நல்லாலே வந்தானே பின்னாலே என் அழகே செங்கரும்பே மதுரசமே பருகத்தா அடி அழகே மாங்கனியின் சுவை பெறவே தேன் கொண்டு வா 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 கண்டாலும் கண்டேனே உன் போலே வந்தாலும் வந்தேனே பின்னாலே வேஷத்தில் நீ மாறினாலும் எங்க பார்வையில இருந்து தப்ப முடியாது. என்ன தற்கொலை செய்தியா? உன்னுடைய நிழல் எங்கெங்க நீ நடமாடுறியோ அங்கெங்க நான் இருப்பேன். அன்னைக்கு சிறையில இருந்து நீ பக்கரி கூட தப்பிச்சு ஓடினிய, அதுல இருந்து நான் உன் பக்கத்துல தான் இருக்கிறேன். என்ன கரெக்டி உன் கழுத்து இருக்க பார்த்தான் பாரு, அன்னைக்கு நான் அங்கதான் இருந்தேன். இதெல்லாம் நீங்க எப்படி சொல்றீங்க? உன்னை தான் வீட்டுல வச்சு போட்டுனானே, நீ கள்ளத்தனமா தப்பிச்சு வந்தீங்க. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியது என் கடமை, என் டியூட்டி. அப்படின்னா நீங்க போலீஸ் ஆபீசரா? அப்போ நீங்க ஏன் என்ன கைது பண்ணல? எனக்கு தெரியும் நீ நிரபராதி. சார் சார், நான் கொள்ளடிக்கிறேங்கிறது உங்களுக்கு நிச்சயமா தெரியும் இல்ல சார்? நீ எதுவும் செய்யல, எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ உண்மையானவன்னு நிரூபிக்க என்கிட்ட எந்த விதமான சாட்சியமும் கிடையாது. இருக்கு சார், நான் காட்ட முடியும் சாட்சியம். எது? அந்த பொண்ணு, நான் அவளை பார்த்துட்டேன். இதே கிளப்ல தான் வேலை செய்யறேன். இந்த இடத்துல தான் அந்த டான்ஸ் ஆடின பொண்ணு. நிச்சயமா தெரியுமா அவதான்னு? தெரியும். அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல சார், அவ கையிலிருந்து அடையாளத்தை நான் கண்டுபிடிக்க தவறிட்டேன். ஆனா அவதான், அவளே தான், சந்தேகம் இல்லை. அவதான் என் மனசாட்சி உறுதியா சொல்லுது. கவலைப்படாது, அதை நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த பொண்ணு கையை பார்த்து அடையாளத்தை கவனிக்கிறது எனக்கு ஒன்றும் கஷ்டமான காரியம். அப்படின்னா இப்போ நீங்கள் ஒருத்தர் தான் சார் எனக்கு உதவி செய்ய முடியும். உன்னால எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் கிடைச்சிருக்கு. என்ன சார்? நான் உங்களுக்கு உதவி செஞ்சேனா? அந்த பொண்ணை எங்களுக்கு காட்டி கொடுத்த பாரு, அதுவே பெரிய ஹெல்ப். அவளைத்தான் நாங்களும் தேடிட்டு இருக்கோம். அப்படியா ரமேஷ்? இது என்னுடைய ப்ராமிஸா எடுத்துக்க. என்னுடைய திறமையெல்லாம் காட்டி தீர்மானமா நீ நிரபராதின்னு நிரூபிக்க. Thank you, sir. Thank you very much. Welcome. Hello, Ramesh. Ramesh, வந்தது பேசினது யாருக்கும் தெரிய வேண்டாம். முக்கியமா அவங்க ரெண்டு பேருக்கும். சார், மறுபடியும் நான் உங்களை எங்கே எப்படி சந்திக்கலாம்? நானே வந்து உன்னை பார்க்கிறேன். ஐயோ ராமா, நம்மளை யாரும் அடையாளம் கண்டுக்காம இருக்கணுங்கிறதுக்காக முகத்துல கருப்பு அடிச்சுட்டு போகணும். அவ கையடையாளத்தையும் கண்டுபிடிக்கல, நம்ம கருப்பு முகத்துல அவ ஒரு கோட்டையும் கருப்பு அடிச்சு அனுப்பிச்சுட்டான். அவமானம் அவமானம். நாம எந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கோமோ அவ மாலா இல்ல. என்னது? ஆமா, அவ கையில எந்த அடையாளமும் கிடையாது. உனக்கு எப்படி தெரியும்? அவ கைய நான் பார்த்தேன். இருக்காது, இருக்கவே இருக்காது. நீ அவ கையை சரியா பாத்திருக்கவே மாட்டேன். அப்ப ரமேஷ், நீ வீட்டுக்கு புறப்படு. பாபு, நீ என் கூட வா. யாரு கார்ல யார் நடந்து? ஆமா, நீங்க எங்க போறீங்க? நான் அப்புறம் வந்து சொல்றேன், நீ புறப்படு. அப்ப பாபு, நீ போ, உன்னுடைய டாக்ஸி எடுத்துட்டு வா. ஆமா, எல்லாருமே என் டாக்ஸில ஓசியில போறீங்க. சரி. ஆமா, அது பிச்சுவா பக்ரி இங்கே உனக்கா காத்துக்கிட்டு இருப்பான். நீ போடா. ஏன் அப்படி எரிஞ்சு விடுறீங்க? என்னாச்சு ரமேஷ், இன்னைக்கு ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியலையா? ஒரே ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன், அதுவும் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. என்ன ரமேஷ்? எந்த பெண்ணை குற்றவாளின்னு நினைச்சு கண்டுபிடிக்கலாம்னு இருந்தனோ அந்த பெண்ணு கையில நான் சொன்ன அடையாளமே இல்லை. நீங்க நல்லா பாத்தீங்களா? நான் பாக்கல, ஆனா பக்கிரி தான் பார்த்தோம். அவங்க ரெண்டு பேரும் இங்க வழியிலேயே இறங்கிட்டாங்க. கீதா, விடியற நேரமாச்சு, நீ வீட்டுக்கு போ. ஹலோ தம்பி ஜம்பு, யாரு நீ? ஓ அப்பண்டா. இன்னும் ரமேஷ் என் கையில தான் இருக்கான். அதே சமயம் ஓ மாலாவையும் அவ யாரு எவன்னு அவன் கண்டுபிடிச்சுட்டான். இப்ப நீ என்ன கேக்குற? 25,000 ரூபாய். தம்பி ஜம்பு, நல்லா கேட்டுக்க. கீதாவுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கேன். அதனால ரமேஷை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். ரமேஷை நிரபராதி ஆக்கினேன், உன் கதி என்ன ஆகும் தெரியுமா? தூக்குல தொங்க வேண்டியதுதான். நீ கேட்கிற பணத்தை நான் கொடுத்துட்டேன்னா? பணத்துக்காக பிச்சுவா பக்ரி மான மரியாதையோட தன்னையும் சேர்த்து விற்க தயார். கேட்டா இன்னும் நீ போகலையா? கேட்டா எனக்கு நீ ஒரு சத்தியம் செஞ்சு. என்ன? நீ என்ன நிரந்தரமா மறந்துடு ரமேஷ். கேட்டா ஒவ்வொரு நாளும் நான் படுற கஷ்டம் பெரிய உபத்திரவமா போச்சு. வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு என் நெஞ்சே நொந்து போச்சு. நான் தேடிக்கிட்டு இருக்கிற பெண்ணு கிடைக்காம போய் என் வாழ்நாள் முழுதும் நான் நிரபராதிங்கிறத நிரூபிக்க வழி இல்லாம போனா எனக்காக நீ எவ்வளவு காலம் தான் காத்துக்கிட்டு? என் உயிர் உள்ள வரைக்கும். வேண்டாம் கீதா, வேண்டாம். நான் என்னைக்குமே உன்னை ஏன் சொந்தமாக்கிக்க முடியாது. நம்ம காதலுக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்பட வழியே இல்லை. வேதனையில நீங்க பேசுறீங்க. நம்ம காதல் நிறைவேறுங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு. வேடிக்கைய ஆரம்பிச்ச காதல் இல்லை, பெரியால சேர்க்கப்பட்ட காதல். இதை என்னைக்கும் எப்பவும் எவராலும் பிரிக்க முடியாது. நம்பிக்கையோடு இருங்க. பாபுவும் பக்கரியும் உங்களுக்கு துணையா இருக்க, எல்லா வகையிலும் நானும் உங்களுக்கு உதவியா இருப்பேன். மனசு இழக்காது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உங்க வேதனைக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்படத்தான் செய்யும். காலையிலே காத்தடிச்சா கடலோடு தோணி செல்லும், மாலையிலே காத்தடிச்சா கரை காண திரும்பி வரும், காத்தடிக்க மறந்து விட்டா ராப்பொழுதும் கடலினிலே கடவுளைத்தான் நம்புகிறோம், மனிதனிடம் ஏதும் இல்லை. சாப்பிட்டா போலீஸ் தேவைப்படுவாங்க. கலங்கில்லாம சாவு. அடிச்சு பிச்சை எடுத்துட்டோம். யார பாபு? அந்த போலீஸ்காரங்கள. அந்த போலீஸ் உடுப்புல வந்தாங்களே அந்த திருட்டு பயல்களை. அப்ப ரமேஷ் அவன் அடிப்பானா? அவன் என் தோழன் ஆச்சுற. அவன் பத்திரமா தான் இருக்கிறான். அவனை பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல? அந்த சிரிப்புல இருந்து தெரியுதே. வா 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 வா. கீதா, உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குதா? லேட்டஸ்ட் மாடல், நவீன வசதிகளோட நாகரிகமா கட்டியிருக்கான். நீங்க இங்க தான் தங்க போறீங்களா? இதை விட வேற சொர்க்கம் எனக்கு ஏது? பகல் கிடையாது, ராத்திரி தெரியாது, வெயில் காத்து மழை ஒண்ணுமே இங்க அடிக்காது. வெளி உலக தொடர்பு இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். அது சரி. ஆனா இங்க ஒண்ணுதான் குறையுது. என்ன குறை? ஒரு சமையலறை மட்டும் இங்க இருந்தா. சமையலறையா? சமைக்க வேண்டாமா? எதுக்கு? நல்லா இருக்கு. உங்களுக்கு சாப்பாடு யார் போடுவாங்க? அப்படின்னா இங்க இருக்கதா முடிவு பண்ணிட்டியா? உங்களை நான் காதலிக்கிறேன். நீங்க எங்க இருப்பீங்களோ நானும் அங்கதான் இருப்பேன். இந்த பாருங்க, நம்ம கல்யாணம் சீக்கிரமா முடிச்சிடலாம். கல்யாணமா? கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன பந்தலா போட்டு 4000 கூட்டிட்டு வந்தா போச்சு. கீதா, விளையாண்டது போதும். அதுதான் நானும் கேட்கிறேன். ஏதோ ஒரு பாதாளத்தை பங்களாவாக்கி இதுதான் நம்ம வீடுங்கிறீங்களே, இங்க மனுஷங்க தங்க முடியுமா? பதுங்கி இருக்க இதை விட பக்குவமான இடம் வேற எதுவுமே கிடையாது. நான் இங்க இருக்கிறத யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. யார் அது? யார் அது? யார் அது? யார் அது? நீங்களா? யாருங்க இவரு? உங்க அருமை ரமேஷுக்கு உதவுற ஒரு அத்தியந்த நண்பன். நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆமா, உங்களுக்கு இந்த இடம் எப்படி தெரிஞ்சது? இவங்க கார் பின்னால வந்தேன். ரொம்ப சந்தோஷம் சார். நேற்று அந்த போக்கிருங்க என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்படியா? என்ன தீர்த்து கட்டியிருப்பாங்க. நல்ல சமயம் பக்கிரி தான் வந்து காப்பாத்தணும். பக்கிரியா? ஆமா, பக்கிரியே தான். ஓஹோ, கட்டாயம் காப்பாத்தும். நீ போயிட்டீங்கன்னா உன்னை வச்சு அவன் எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? என்ன? ஒரு நல்ல செய்தி. என்ன? அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சேன். உண்மையாவா? நிஜமாவா சொல்றீங்க? இதோ சாட்சி. இல்ல சார், மாலா போட்டோ. நான் கூட இப்படி தாய்மலை பார்த்து அம்மன் போயிட்டேன். அப்போ இது இப்பதான் சார், இவளே தான். இவளை என்னால மறக்கவே முடியல. அந்த ரெண்டு போட்டோவும் ஒரே பெண்ணினுடையதான். அது எப்படி இருக்க முடியும்? மாலா கையில தான் அடையாளமே இல்லையே. யார் சொன்னது? பக்கீர் தான் சொன்னான். அவன் போய் சொல்றான். நானே என் கண்ணால நேர பார்த்தேன். பக்கீர் ஏன் என்கிட்ட போய் சொல்லணும்? நீ ஒரு சரியான மடையன். பணத்துக்காக படுகொலை செய்யறது பக்கீரினுடைய தொழில். ஆரம்பத்திலே உன்னை கொல்ல பார்த்தவன் ஏன் சும்மா விட்டான்? 5000 50,000 ஆக்குறது. இத்தனை நாளா உன்னை ஏன் விட்டு வச்சிருக்கான் தெரியுமா? இன்னும் அவன் கைக்கு அந்த பணம் கிடைக்கல. அதனாலதான் அவனை காப்பாத்துற மாதிரி விட்டு வச்சிருக்கான். அவன் கைக்கு மட்டும் அந்த பணம் கிடைச்சது, உன் கதை முடிஞ்சது. ரமேஷ், உண்மையிலேயே நீ ரொம்ப நேர்மையானவன். ஒன்னும் கட்டு போகல. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நீ பக்ரீனுடைய பார்வைக்கு கிடைக்காம இருந்தா அவனால ஒண்ணு ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படின்னா? அதாவது இன்னைக்கு சாயங்காலம் மாலா பிடிபட்டுடுவான். அப்படியா? எஸ், நீ நிரபராதி ஆயிடுவ. இன்னைக்கு ராத்திரி சரியா 8 மணிக்கு இதோ இந்த அட்ரஸ்க்கு வந்து. ஆனா நீ மட்டும் தனியா வரணும். கவலைப்படாதீங்க. இனிமே நீங்க ரமேஷை மறைமுகமா சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. குட் லக். நைட் 8 o'clock. பை பை. வாங்க, இந்த இடத்துக்கு உடனே போயிடுவோம். சேர்த்து எந்த காரணத்துக்குண்டு நீ வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன்ல, ஏன் வந்த? தெரியுமில்ல உனக்கு ஆபத்து இருக்குன்னு. எந்த ஆபத்தையும் நாங்க சமாளிச்சுக்கிறோம், உங்க உதவி தேவையில்லை. வாங்க ரமேஷ். இல்லங்க ரமேஷ், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? நேற்று தான் அந்த கழுகு கூட்டத்திலிருந்து தப்பிச்சு வந்தேன். கழுகோ பருந்தோ கருணாகமோ என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. காலம் அவங்க பக்கத்துல மட்டும் இல்ல, என் பக்கத்துக்கு வந்தாச்சு. நல்லவங்க யாரு நரி யாருன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். பாக்கி தப்பலாம். என்ன ஜம்பு, ஏன் வர சொன்ன? பாஸ்போர்ட் டிக்கெட் இருக்கு. எதுக்கு? 8 மணி பிளான்ல உனக்கு சீட் ரிசர்வ் பண்ணியாச்சு. நேரா வீட்டுக்கு போய் சாமான் தயார் பண்ணிக்கிட்டு ஏரோட்ரோமுக்கு போய் பறந்து. ஆமா, இதெல்லாம் எதுக்கு? என்ன காரணமா நான் போகணும்? ஆனா இந்த கேள்வி எல்லாம் நீ கேட்க கூடாது. எவருடைய கட்டளை யார் மறுக்க முடியாத அவருடைய உத்தரவு இது. நினைவு இருக்கட்டும். நெடுந்தூர பிரயாணத்துக்கு தயாராயிட்டியா? இல்லைன்னா நான் போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். போலீஸ் இந்த வீட்டை 4 பக்கமும் சூழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்க யார்? உங்களுக்கு என்ன வேணும்? உண்மை, உன் கூட்டத்தோட உண்மை வரலாறு, அதோட உனக்கு தெரியுமே இந்த ஜம்பு, அவனோட ரகசியம் எல்லாம் எனக்கு தெரியணும். ஜம்பு அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ ரமேஷ்? ரமேஷ்? எஸ், ரமேஷ் தான். நீ அவனை கூட மறந்துருப்ப, ஆனா அவன் உன்னை என்னைக்கு மறக்க மாட்டான். மறக்கவும் முடியாது. அவன் இன்னமும் உயிரோட தான் இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு உன்னை கைது செய்யறதுக்கு. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. சின்ன வயசு, நல்ல திறமசாலி, இந்த சக்தி எல்லாம் நல்ல இடத்துல நல்ல விதத்துல பயன்படுத்தி வானத்தோட சந்தோஷமா இருந்திருக்கு. ஆனா இப்போ பாவம் பாலிய வயசுல பலன் ஏதும் இல்லாம போலீஸ்ல சிக்கி பாக்கி இருக்கிற நாட்கள் எல்லாம் பரிதாபமா 4 செவத்துக்குள்ள பூர்த்தியாக்க. நீ 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு வெளியே வந்தா என்ன பிரயோஜனம்? உனக்கு எந்த விதமான சந்தோஷமும் கிடைக்காது. இந்த உலகத்துல உனக்கு யாரும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. மாட்டேன், நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன். என்னால அதை தாங்கவே முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். என்ன காப்பாத்துங்க, தயவு செய்து என்ன ஜெயிலுக்கு போகாம காப்பாத்துங்க. பிளீஸ் 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 சேவ் மீ. உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி சொல்லுங்க. பேசாம நீ சர்க்கார் சாட்சியா மாறிடு. சரி, நான் தயார். அப்போ அந்த ஜம்பு அவன் கூட்டத்தோட கொள்ளையை நிரூபிக்கிற ஆதாரம் ஏதாவது இருக்கா? ஆமா இருக்கு. ஜம்புவோட டைரி இத வந்துட்டேன். காரியம் செஞ்சேடா நீ. இவளை கொன்னுட்டியா? நான் செய்கிறேன், நான் இவளை கொலை செய்கிறேன். உயிரோட இவ இருந்தாதானே நான் நிரபராதின்னு நிரூபிக்க முடியும். யார் செஞ்சிருந்தாலும் இந்த கொலை குற்றம் உன் பேர்ல தான் விழும். பாபு, நீ ரமேஷை கூட்டிட்டு போ, நான் வந்து நீ 3 செகண்ட்ல பதில் சொல்லல, அவ்வளவுதான் தீர்த்துருவேன். 1, 2, 3. நீயா பக்ரி? இங்க எதுக்காக வந்த? உங்கிட்டேந்து எனக்கு இன்னும் 24,000 ரூபாய் வரணும். எதுக்கு? ரமேஷோட உயிரின் விலை. ரமேஷ் இப்போ என் கையில தான் இருக்கான். 24,000 ரூபாய் அவனுடைய விலை. 4 நயா பைசா பெற மாட்டான், தெரியுமா? தெரியும். அதுக்காகத்தான் நீ சாமர்த்தியமா மாலாவை கொன்னு இருக்க. இல்ல போகட்டும், உன் டைரி எங்கேடா? அது இப்ப ரமேஷ் கிட்டதான் இருக்கு. 25,000 உன் டைரிக்கு, 25,000 ரமேஷின் உயிருக்கு, ஆக மொத்தம் 50,000. மலிவான விலை, உனக்கு விடுதலை. எப்படி என் கணக்கு? உனக்கு ரொம்ப விஷயம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சது 1 ஒண்ணுதான், தெரிஞ்ச விஷயத்தை பணத்துக்காக விற்கிறது. ஆனா 1 மட்டும் உனக்கு தெரியாது. என்ன தெரியுமா? நீ தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயத்தினால உன் உயிர் ஆபத்துல மாட்ட போகும். அந்த ஆபத்து உன்னாதான் அனுக்கு. உயிரை காப்பாத்திக்க வழியை தேடிக்க. போனா பணத்தோட போவேன், உன் பிணத்தோட போவேன். பணத்தை தயார் பண்ண கொஞ்ச நேரம். எவ்வளவு நேரம்? 2 மணி நேரம். உனக்கான அங்கேயே காத்து. வேணாம், நாளைக்கு காலையில பல்லாவரம் மலையடி வரக்கு வந்துடுவேன். வரேன். ஆனா எனக்கு ஏதாவது ஆபத்து நினைச்ச பிச்சுவா பக்கிரி, கச்சிதமா காலி பண்ணிடு. கொடுத்தா பணத்தை கொடு, இல்லாட்டி பணம் அவன் உயிரை கொடுன்னு பக்கிரி மிரட்டலாம். பாஸ், கணக்குப்படி பணத்தை கொடுத்துடு. ஆனா ரூபாய் 50,000 கேட்கிறானே, இந்த பணத்துல இருந்து கொடுத்துடு. அதுதான் நமக்கு உதவாததாச்சே. அப்போ ரமேஷும் டைரி இன்னைக்கு நம்ம கைக்கு வந்தாகணும். அதுதான் எனக்கு தேவை, தெரியுதா? சரி பாஸ். ஆல் ரைட், யூ கேன் கோ. மாலா உயிரோட இருந்தா நீங்க நிரபராதிங்கிறது தெரிஞ்சு போயிடும். நீங்க நிரபராதி ஆயிட்டா பக்கிரியோட பணம் பறிக்கிற திட்டம் பலன் தராம போயிடும். புரியுதா? புரியுது புரியுது. அர்த்தம் இல்லாம முடிவு பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணிடாதீங்க. ஹேண்ட் பிரேக் மாதிரி அடிக்கடி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவனை போய் டேஞ்சர் போடி சொன்னா? அவன் தான் மாலாவோட கையை பார்த்தவன். அவ கையில அடையாளம் இல்லைன்னு அவன் ஏன் உங்ககிட்ட போய் சொல்லிருக்கான்? மாலாவை அவன் ஏன் காட்டி கொடுக்கல? அடாடாடாடா கீதா, நான் சொல்றத கொஞ்சம் மன்னிக்கணும். வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஆமா, என்ன 2 பேருமே பேசாம இருக்கீங்க? சரி கீதா, ஒரு நல்ல செய்தி சொல்றேன். இனி ரமேஷ் தலைமறைவு வாழ்க்கை நடத்த வேண்டிய தேவையே இல்லை. ரமேஷ், நீ நிரபராதி நிரூபிக்க எல்லா திட்டத்தோட நான் தயாரா வந்துட்டேன். வாயங்கூட எங்க எந்த இடத்துல உனக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்படுமோ அந்த இடத்துல விடுக்கைய நீம்பு பண்ணாத. புறப்படு, நேரம் இல்லவா? நில்ல, அவரை நீ எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. என்னை விட்டு பிரிக்கவே முடியாது. விட்டுடு அவரை, அவரை விட்டுடு. கீதா, நீயா ஏன் உயிருக்கு குறிப்பாக்குற? அன்பின் சின்னம், நினைவின் அடையாளம், கரைகாண பாசத்தோடு என் கையில் அடையாளம் கட்டின நீயா? வேண்டாம் கீதா, அன்னைக்கு நான் ரமேஷுக்கு உதவி செய்யறதா வாக்கு, இன்னைக்கு அந்த வாக்க நிறைவேற்ற போற. என்ன நம்பு, என் பேரு கெட்டாலும் ஒரு பெண் தன் பேரை கெடுத்துக்க நான் விடமாட்டேன். துப்பாக்கியால ஒரு துர்பாகிய நிலைமை உண்டாக்கிடாது. குடுமா குடுமா தங்கச்சி, சொன்னபடியே ரமேஷை கூட்டிட்டு வந்து உன் சத்தியத்தை காப்பாத்திட்ட. சத்தியமா? என்ன சத்தியம்? யாருவன்? நீ உயிரோடு இருந்தா எவனுக்கு ஆபத்தோ அவன் தான் இவன். அந்த டைரி, முதல்ல பணம் முழுசா 50,000. 50,000மா? எதுக்கு? ஏன்? உன் உயிரோட விலை. நீ இவங்கிட்டயா என் உயிருடைய விலைய பேசி இருக்கிற? விலை பேசல, வித்துட்டேன். நினைச்சிருந்தா உயிருக்கே உல வச்சுட்டா துரோகி. போயும் போயும் உன்னை நம்புற பாரு. நான் உலகத்திலே ஒரு பெரிய முட்டாளுங்கிறத சரியா நிரூபிச்சுட்டேன். என் லட்சியம் குறிக்கோள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், பணம். பணத்தை பணத்துல கை வைக்கிறதுக்கு முன்னால பதில் சொல்லு. டைரி எங்க? முதல்ல இதுல பணத்தை வச்சிருக்கியா அல்லது பேப்பரை வச்சிருக்கியான்னு பாத்துக்கிறேன். யாரும் சமயத்தில் வந்தீங்க சார், இந்த ரெண்டு கொலைகார பசங்களை என்ன கொல்ல பாக்குறாங்க சார். கவலைப்படாது, கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ வல்லவனுக்கு வல்லவன். சரியா தான் கேள்விப்பட்டிருக்க. ஆமா, நீ நானா? வல்லவனுக்கு வல்லவனுக்கும் வல்லவன் இல்ல, நீ ஜம்புவுக்கும் கூட்டத்துக்கும் தான் வல்லவன். உன் ஆட்டம் இதோட முடிஞ்சு போச்சு. யாருன்னு உனக்கு தெரியுமா? யாருடா? நீங்க யாருன்னு சொல்றதுல தப்பு ஒண்ணு இல்லையே. தப்பே இல்லை, தாராளமா சொல்லலாம். தெரிஞ்சுக்க, ஒரு போலீஸ் ஆபீசர் சார். உடனே என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. டைரியை இங்கே கொண்டு வர அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாளு. முதல்ல அதுக்குண்டான விலையை கொடு. 50,000. அதான் இதுல இருக்க. இதுவா? எந்த வேலைக்கு இது எனக்கு உதவாது. இது கொள்ளையடிச்ச பணம். இதோ நோட்டோட நம்பர். பலகாலமா உங்களால பதுக்கப்பட்டிருந்த திருட்டு பணத்தோட நம்பர் எல்லாம் அந்த பேப்பர்ல திருத்தமா எழுதி இருக்கு. என்னதான் சொல்றீங்க? ஒண்ணுதான் சொல்லுவேன், அதுவும் உறுதியா சொல்லுவேன். இந்த திருட்டு கூட்டத்துக்கு நீதான் தலைவன். நான் இந்த சந்திப்புக்காக ரொம்ப நாளா சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மிஸ்டர் பிரகாஷ், இன்ஸ்பெக்டர் சேகர், விஜிலன்ஸ் பிரான்ச். இன்ஸ்பெக்டர் சேகர், விஜிலன்ஸ் பிரான்ச். வாஸ்தவம் வாஸ்தவம் தான். நீ வல்லவனுக்கும் வல்லவன். நானே ஏமாந்துட்டேன். என்னைக்கு நீ ரமேஷ் அவ்வளவு சுலபமா ஜெயில விட்டு கூட்டி வந்தியோ அன்னைக்கே நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் நீ ஒரு போலீஸ் அதிகாரி. பயங்கர குற்றவாளி எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சட்டத்தின் கண்களை விட்டு அவன் கட்டாயம் தப்பிக்க முடியாது. மிஸ்டர் பிரகாஷ், ஒரு சின்ன தவறு கூட அவனை சீக்கிரம் தூக்கு மேடைக்கு கொண்டு போயிடும். தவறு செய்யறது எல்லாருக்கும் சகஜ இன்ஸ்பெக்டர். ஆனா தனியா இங்க வந்து நீயும் ஒரு தவறு செய்துட்ட. அது உன் வாழ்க்கையில மகத்தான தவறு. ஏன்? முடிவான தவறு. சாவையும் எதிர்த்து போராடுறதுக்கு எங்களுக்கு போலீஸ்ல கடுமையான ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. மிஸ்டர் பிரகாஷ், உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு எங்கிட்ட வாரண்ட் இருக்கு. அது உன் சாவுக்கு வாரண்ட். ஜம்பு, சார், எல்லாரையும் கைது பண்ணிட்டோம். குட். ஆனா இன்னும் ஒருத்தம் பாக்கி இருக்கு. யாரை இத்தனால தேடிக்கிட்டு இருந்தோமோ அவனை இன்னும் பிடிக்கல. வாங்க கூட. பிரகாஷ், பிரகாஷ், நீ எந்த வழியாவும் தப்பிக்க முடியாது. பேசாம கதவை திறந்து சரணாகதி அடைஞ்சிடு. நீ தப்பிக்கவே முடியாது. கடைசி தடவையா சொல்றேன். This is my last warning. Open the door. கீதா, உன்னை காப்பாத்திக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும் இன்ஸ்பெக்டர். முதல்ல உங்க துப்பாக்கியை கீழே போடுங்க. என் வழியில யாராவது குறுக்கிட்டீங்க, வீணா இந்த பெண்ணை சாகடிச்ச பாவம் உங்களை சேர்ந்துடும். போயிடுங்க. இல்ல யாராவது கதறினாலும் சாப விட்டு நீங்க தப்பிக்கவே முடியும். சரிக்க முடியும். நான் ஏன் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தேன்? நீங்க சுகமா தம்பி நான் வாழ்க்கை சீக்கிரமா தண்ணியில தூத்து நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு உன் திருமணத்தை முடிச்சு வச்சுக்க. நான் கூட தான் சொன்னேன் கீதா கழுத்துல முடிச்ச போடுறான் முழு. கீதா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நான் என் வாக்க நிறைவேற்றிட்டேன். சரி, உங்க வாக்குப்படி இவனுக்கு கீதா கிடைச்சு போச்சு, அந்த திருட்டு பயல்களுக்கு ஜெயில் கிடைச்சு போச்சு. நான் எப்போதுமே தானா மூணா காணா தானா நடடா ஸ்டேஷனுக்கு. என்ன சார்? ஏன் சார் உனக்காக போலீஸ் பரிசு 10,000 ரூபாய் அதை வாங்கிக்க. 10,000 டே கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்கடா. அடே இதுக்கு 2 டாக்ஸி வாங்கி கொடு வேண்டாம். எதிர்த்து வரேன்டா வரங்கீதா வர முதலாளி.